ஹாப்பி நியூ இயர் 2020. 2020 ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020. நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், எண் கணித அடிப்படையில் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம். ஒரு ஒருத்தருக்கும் இரண்டு நம்பர் இருக்கும், அதை ரெண்டு நம்பர் இருக்கும். எப்படின்னா, பர்த் நம்பர், லைஃப் நம்பர், லைஃப் பாத் நம்பர். பர்த் நம்பர்னா என்ன, லைஃப் நம்பர்னா என்ன? நீங்கள் 1 to 31 ஏதோ ஒரு தேதியில் பிறந்திருப்பீங்க, தட் இஸ் கால் பர்த் நம்பர். அந்த நம்பர் படி உங்களோட கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். லைஃப் நம்பர், உங்களோட பிறந்த தேதி, மாதம், வருடம், இந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது எல்லா டிஜிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் கிடைக்கும், தட் இஸ் கால் லைஃப் நம்பர். சே ஃபார் எக்ஸாம்பிள், 22 January 1980 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 22 அப்படிங்கிறது 4, ஜான்வரி அப்படிங்கிறது 1, 4+1 5, அகைன் 1980, 1+9+8+0, இதை ஆட் பண்ணி பாருங்கள், அது 9 தான் வரும். ஏன்னா 1980ங்கிறது உங்களுக்கு அந்த 9 எது கூட ஆட் பண்ணாலும் அந்த ஆட் நம்பர் தான் வரும். ப்ளஸ் இப்போ இந்த 9 இருக்கிறதால இங்கே 22 சொன்னோம், 5. இந்த பர்த் நம்பர் வந்து 4, லைஃப் நம்பர் வந்து இங்கே 5. நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா புரியும். அந்த மாதிரி உங்கள் பர்த் டேட்டாவை பற்றி நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், ஹாரோஸ்கோப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியணும். உங்களுக்கு பர்சனல் சார்ட் கிடையாது, பர்சனல் ஹாரோஸ்கோப் கிடையாதுன்னா ஜென்ரேட் பண்ணிங்க lifehoroscope.in. சரி, உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 1 எண்ணுக்கு உண்டான பலன், உங்களுடைய பிறந்த தேதி ஒன்றாக இருந்தாலும், அல்லது 10, 19, 28 இல்லை உங்களுடைய அந்த விதி எண், லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றாக வந்தாலும், இந்த பொதுவாக முதல்ல நம்ம கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் பலன்கள் எப்படி இருக்கணும்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த 1 எண்ணில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எதுலேயுமே வெற்றி அடையணும், முதன்மையாக இருக்கணும், நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் சைடில் வரும், கோவப்படுவாங்க. ஒரு டாலரன்ஸ் கிடையாது, ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறாங்க, அது வந்து நடந்த உடனே பயங்கரமாக தன்னை பெருமையாக நினைக்குவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம், நம்ம வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை அது தோல்வி அடையுது, இல்லை சரியாக நடக்கலை அப்படின்னா அதை தாங்கிக்கூடிய மனோபாவம் கிடையாது. அப்போது பொறுமை அவசியம். 1 எண்ணுக்கு வந்து பலகீனம் பார்த்தீங்கன்னா பொறுமை தேவை. ப்ளஸ் அப்படிங்கிறது எய்ம், ஒரு ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு டார்கெட் இருக்கும். மற்றவங்களை விட எந்த வகையிலையும் கீழே சரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் 1 பிறந்தவங்க. 1 எண்ணில் பிறக்கிறவங்க, நான் ஒன்றுன்னு சொல்கிறது 1, 10, 19, 28 4 எண்ணுகளையும் நீங்கள் ஆட் பண்ணணும். உங்கள் விதி எண் ஒன்றாக வந்தாலும் இந்த குணங்கள் வரும். அப்போது எப்போவுமே வந்து ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்குது லைஃப்பில். இவங்க பொதுவாக ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லப்படுதுன்னா, 1 எண்ணில் பிறந்தவங்க உன்னுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள், எப்படியா இருந்தாலும் லைஃப்பில் முன்னேறத்துக்கு துடிச்சிக்கிட்டே இருக்காங்க, முன்னேறதுக்காக போராடுறாங்க, முன்னேறதுக்குள்ளான சாத்தியம் என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ பயன்படுத்துகிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. தலைமை தாங்கக்கூடிய அதிகமான மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 பிறந்தவங்க. இப்போது வெறும் 1 நம்பர் மட்டும்தான் அது வேலை செய்யுமானா, கிடையாது. உங்களுடைய பெயர் எண், உங்களுடைய நேம் நம்பர், அதாவது இப்போ டிஸ்பிளே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ABC ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு எழுத்து கொடுத்துருக்கோம். அந்த லெட்டர்ஸை வந்து உங்களுடைய பெயரில் அப்ளை பண்ணி பாருங்கள், இனிஷியலோட. ஹவ் யூ யூஸ் யுவர் நேம், இனிஷியலோட அப்ளை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய பெயருடைய டோட்டல் 37, 46, 55 ஒன்றாம் எண்ணில் வந்தால் அவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். குணங்களில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 1 எண்ணில் உள்ள இன்னும் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் என்னென்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி உடையவங்க. ஒரு தலைமை தாங்கிறது, ஒருத்தரை வழி நடத்துறது, ஒரு லீடர்ஷிப், நிறைய பேரை கெயிட் பண்ணுறது, சிஸ்டமேட்டிக்காக ரூல்ஸை கொண்டு வர்றது, இதெல்லாம் இந்த 1 எண்ணுக்கு உண்டு. 1 எண்ணில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே தான் மேலே இருக்கணும், மக்களை வழி நடத்தணும், வழிகாட்டணும், முன்னேறணும், அறிவியல் சார்ந்த கல்வியை தேர்வு செய்வாங்க, அரசாங்க அதிகாரிகளாக வரக்கூடியவங்க, 1 எண்ணில் பிறந்தவங்க சிறந்த மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நல்ல பிஸ்னஸ் பீப்புள், இதெல்லாம் வந்து 1 உண்டு. ஸோ 1 எண்ணில் இவ்வளோ ப்ளஸ் பார்த்தோம். மைனஸில் ஒரு சிலது என்ன, விட்டு கொடுக்குற தன்மை சில சமயத்தில் குறைவாக இருக்கும், கோபம் அதிகம் வரும், பொறுமை இருக்காது, தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி கொஞ்சம் குறைவு, ஃபிசிக்கலி எனர்ஜி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பட் எமோஷ்னலி கொஞ்சம் வீக் தான். அவங்க எமோஷ்னலாக ஸ்ட்ராங்குன்னு காமிச்சாலும் கூட இன்டெப்த்தாக பார்க்கும்போது அவங்கள புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கிற ஆட்கள் வந்து குறைவு, நண்பர்கள் குறைவு, நண்பர்கள் அதிகம் இருந்தாலும் நெருக்கமான நண்பர்கள் குறைவு.
இதெல்லாம் மைனஸில் இருக்குது. இப்போ 2020 எப்படி இருக்கும், 2020 பெட்டராக இருக்குமா, ஆசைகள் நிறைவேறுமா, எண்ணங்கள் எண்ணிய ஆசைகள்லாம் நிறைவேறுமா, தீட்டிய திட்டங்கள்லாம் வந்து சரியாக நடக்குமா, எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி அடையுமா அப்படின்றத நம்ம கிளியராக பார்ப்போம். எப்போவுமே நல்லா புரிஞ்சுங்க, 2020 அப்படிங்கிறது 4 எண்ணில் வரக்கூடியது, 2020 ஆட் பண்ணிங்கன்னா 4ங்கிறது ராகு பிளானெட்டில் வந்து 4 எண்ணை குறிக்கக்கூடிய பிளானெட் வந்து ராகு. ராகுங்கிறது ஒரு சாயா கிரகம், நிழல் நிஜம் கிடையாது. இந்த ராகு சூரியனுடைய நம்பர் 1 அப்படிங்கிற காம்பினேஷனுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2020 ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த திட்டங்கள் நிறைவேறதை விட எதிர்பார்க்காத திட்டங்கள் சீக்கிரம் நிறைவேறும். எந்த ஏரியாவில் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து தேர் மேபி அ ஸ்மால் டிலே. எங்கே அவங்க எதிர்பார்க்கவே இல்லையோ அந்த இடத்துல வேகமாக பலன்கள் நடக்கும். தெரியாத நபர்களுடைய உதவிகள் அதிகம் கிடைக்கும், தெரிந்த நபர்களுடைய உதவி குறைவாக கிடைக்கும். இது வந்து ஒன்றாம் எண்ணில் உண்டு. கரியர் வைஸ் ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் 2020 அதாவது இரண்டாம் பகுதி ஜூனுக்கு மேலே ஒரு லீட் எடுக்கிறதுக்கும் பொசிஷன் எடுக்கிறதுக்கும் க்ரோத் அடையிறதுக்கும் சான்சஸ் நல்லா இருக்குது. ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் ரொம்ப பெட்டராக இருக்குது. பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பரவாயில்ல, தொந்தரவுகள் கிடையாது. பர்சனல் லைஃப்பில் தொந்தரவுகள் கிடையாது, பெரிய கஷ்டங்கள் கிடையாது, பெரிய பலகீனங்கள் கிடையாது. ஹெல்த் வைஸ் 4 அதாவது அந்த வருஷம் வந்து 2024 வரதுனால 1 எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவைசேஷன், யாருக்கெல்லாம் ஆரோக்கிய பாதிப்பு இருக்கோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. யாரெல்லாம் இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு ரெசல்யூஷன் எப்படியாவது ஃபிட்னஸ் நம்ம போகணும், டெய்லி வாக்கிங் போகணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஏதாவது கேம் விளையாடணும், இந்த மாதிரியான சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமாக உங்களுக்கு அமையும். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக பெரிய குறைகள் இல்லை, பொருளாதாரம் நல்லாயிருக்கும், மேக்ஸிமம் விஷயத்தில் சக்ஸஸ் இருக்கும். 75-80% நிறைய பலன்கள் பாசிட்டிவாக இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நமக்கு தெரியுது. ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு பர்டிகுலராக லைஃப் பார்ட்னர் இல்லைனா லவ் அஃபேர்ஸ் உள்ளவங்களுக்கு இதுவரைக்கும் எதிர்ப்புகள் குறைகள் கசப்புகள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இந்த முறை அன்னோன் தெரியாதவர்கள் மூலியமான ஆதரவு நட்பு புதிய நட்பு உங்களுடைய கான்டாக்ட்ஸ் பெருசாகிறது, ஓவர்சீ ட்ராவல் டூரிசம் பண்ணுறது, ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக 2020 அமையும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பெயர் புகையெல்லாம் இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். நம்பர் 2 நியூமரோலஜி ப்ரிடிக்ஷன் நம்பர் 2 அதாவது 2 அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த தேதி 2/11/29+20 2/11/20 and 29 ஒருவேளை உங்களுடைய விதி எண் லைஃப் பாத் நம்பர் நம்ம சொன்ன மாதிரி அந்த லைஃப் பாத் நம்பரும் 2 வருது, ஒரு டேட் மந்த் இயர் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 2 வருதுனாலும் இது உங்களுக்கு பொருந்தும். உங்களுடைய நேம் நம்பர் உங்களுடைய பெயருடைய டோட்டல் வந்து 2 வந்தாலும் இது பொருந்தும். சரி, பொதுவாக 2 கேரக்டர்ஸ்லாம் என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல 2 எண்ணில் பிறந்தவங்க எமோஷ்னல், ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. எல்லோரு மேலேயும் அன்பு பாசம் எதிர்பார்ப்பது கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப அதிகம். இது வந்து 2 கற்பனா சக்தி அதிகம், கற்பனை உலகத்தையே கூட சில பேர் வாழ்வாங்க, எப்போவுமே கற்பனையிலேயே இருக்கிறது, எல்லாம் யோசிச்சிட்டே இருக்குது. இந்த கற்பனையில் வந்து ஒரு கோட்டை கட்டுவாங்க, தான் ஒரு ராஜா, தான் நினச்சதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் இந்த 2 எண்ணுக்கு உண்டு. ஒரு சிலர் தான் கற்பனை செஞ்சதை முயற்சி பண்ணி அச்சீவும் பண்ணுவாங்க, இதுவும் இந்த 2 எண்ணுக்கு உண்டு. டபுள் பவர் உண்டு. டபுள் பவர்னா என்னென்னா, இப்போ நார்மலாக ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, இந்த 2 எண்ணில் பிறந்தவங்களுக்கு டபுள் கான்ஃபிடன்ஸ், அது நிச்சயம் முடிப்பேன் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதே 2 எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு மைனஸும் இருக்குது. இந்த கான்ஃபிடன்ஸை பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த உறுதித்தன்மையும் அந்த 2 உண்டு. தடுமாட்டம், 2 புத்தி, குழப்பம், இதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, இல்லை இப்படி செஞ்சால் சரியாக வருமா, இல்லை இப்படி செஞ்சால் சரியாக வராதா, இப்படிங்கிற ஒரு குழப்பமும் இந்த 2 எண்ணுக்கு உண்டு. இது 2 விதமான கேரக்டரும் அடிக்கடிக்கு மாறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2 உள்ள ப்ளஸ் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக இருக்குது, விட்டு கொடுக்குறது, சகிச்சிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் உண்டு. 2 வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். தியாகம் பண்ணுறது, கொஞ்சம் பொறுமையாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறதெல்லாம் இந்த 2 நம்பருக்கு உண்டு. அதுக்கப்பிறகு 2 ப்ளஸ் என்னென்னா, ஒரு விஷயத்தை குயிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு விஷயம் சரியாக வரல, முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, நடக்கலை, சரி மாற்றி பார்ப்போம் அப்படிங்கிற அந்த மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. இன்னொன்று, 2 எண்ணில் பிறந்தவங்களுக்கு யாரோடைய சப்போர்ட் எப்பவுமே தேவைப்படும். ஃப்ரெண்டு இல்லைனா வந்து அவங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், இல்லை அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர், இல்லை அவங்களுடைய மாஸ்டர், யாராவதுடைய சப்போர்ட் இருந்தால் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. 2 எண்ணில் பிறந்தவங்க தனித்து செய்யக்கூடிய பலனை விட அவங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய பலன் அதிகம். இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து 2 எண்ணில் உண்டு.
வேறு ஏதாவது மைனஸ் இருக்கா இரண்டாம் இல்லைனா கொஞ்சம் சோம்பல் உண்டு, சில சமயத்தில் கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க, சில சமயத்தில் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு நாளை மறுநாள் அப்படியே போஸ்ட்பான் பண்ணுறது, ஒரு விஷயத்தை குயிக்காக பண்ணுறதுல போஸ்ட்பான் பண்ணி பொறுமையாக பண்ணுறது, இதெல்லாம் இந்த இரண்டாம் எண்ணுக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த இரண்டாம் எண்ணில் வந்து பேசிக்காக இருக்குது. இந்த 2020 எப்படி இவங்களெல்லாம் பொருந்த போகுது, எந்த அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நான்காம் எண் 2020 அப்படிங்கிறது ஃபோரில் வருது. ஃபோர்னா ராகு, ராகுனா சாயா. அப்போ ராகுடைய எண்ணில் வந்து வரக்கூடிய இந்த நான்காம் எண்ணில் வரக்கூடிய இந்த 2020 இரண்டாம் எண்ணுங்கிறது சந்திரன், சந்திரன் இந்த பக்கம் ராகு, நல்லா புரிஞ்சுங்க. மூன் இந்த பக்கம், சாயா கிரகமான ராகு, இது ரெண்டுத்துக்கும் முதல்ல ஒரு பேசிக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும், கிடையாது. ஆனால் 2020 2022 வர்றதுனால இந்த இரண்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கே ஏதோ ஒரு அந்த நம்பர் வந்து அங்கே அப்பேயர் ஆகுதே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 2020 தன்னுடைய முயற்சியாலையும் சவால்களை சந்தித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கெரியர் இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் க்ரோத் கெயின்ஸ் அப்படின்னு இருக்கிறோம், தானாக அந்த வருஷம் ரொம்ப சாதகமாக இருக்குமா, தானாக அந்த வருஷம் ரொம்ப ஒரு ஃபேவர் பண்ணுமானா, இல்லை. உங்களுடைய முயற்சி, நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு சவால்களை அடையக்கூடிய ஒரு பலன்தான் இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 உண்டு. சரி, எதிர்நீச்சல் போட்டு நம்ம வந்து சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம், பட் ரிசல்ட் ஃபேவராக இருக்குமானா, இருக்கும். ஏன்னா அந்த 2 வந்து அங்கே அப்பியர் ஆகிறதுனால ரிசல்ட் வந்து ஃபேவராக இருக்கும். ஆனால் அது வந்து முயற்சியால் தான் ஜெயிக்க முடியும், ஈஸி இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட், ஒரு பிளாட்ஃபார்ம், உங்களுக்குன்னு ஒரு வார்ம் வெல்கம், இப்போ அந்த மாதிரி இல்லை. 2020 உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இன்னும் நீங்கள் அதிகரிக்கணும், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்னும் நீங்கள் அதிகரிக்கணும். சம்டைம்ஸ் நமக்கு ஃபேவராக நடக்கிறத விட அன்ஃபேவராக நடக்கிறது தான் இன்னும் ஃபேவரபிள். எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? ஃபேவராக நடந்ததுன்னா எஸ் நமக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்க, நமக்கு ஒருத்தர் வழி காமிச்சா, ஒருத்தர் கைட் பண்ணாங்க, நமக்கு நடந்துடுச்சு, அது வந்து ஃபேவர். அன்ஃபேவரபிள் நமக்கு எல்லா சூழ்நிலையும் எதிரியாக இருக்குது, நமக்கு எல்லா சூழலும் நமக்கு வந்து எதிர்ப்பாக இருக்குது, நமக்கு சாதகமாகவே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையையும் ஒருத்தர் பயன்படுத்தி தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய திறமையால் ஒரு வெற்றி காண்றார் சொன்னோம்னா அவர் தான் சாதனை மனிதர். அந்த மாதிரி சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு 2020. வாய்ப்புகள் தேடி வராது, வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டும். ஆதரவுகள் குறையும், ஆதரவுகளை நீங்கள் அதிகரிக்கலாம், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா 2020 உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய இன்கம் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப் இதெல்லாம் பெட்டராக இருக்கும். இன்னொன்று, இரண்டாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துப்போம், ஹாப்பினஸ் ஹெல்த் அண்ட் பர்சனல் லவ் அஃபேர்ஸ் ஆர் அவங்களுடைய மேரேஜ் லைஃப். இந்த ராகுடைய நம்பரில் வர்றதுனால சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், சின்ன சின்ன குழப்பங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் அது ரொம்ப டீப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நான் ஏற்கனவே ரெண்டாம் எண்ணில் ஒரு மைனஸ் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் சொல்லியிருக்கேன். மைனஸ் அப்படிங்கிறது இந்த குழப்பம், டுயல் மைண்ட் இருக்குமோ இல்லை இல்லாமல் இருக்குமோ இல்லை நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு இது சந்தேகம்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரியான ஒரு ஆர்வம், நடந்திருக்குமோ நடந்திருக்காதோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இந்த இரட்டை குணங்கள் ஒருவர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயிலாக. இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 3 நம்பர், நியூமராலஜி நம்பரில் வந்து 3, உங்களுடைய பிறந்த தேதி 3, உங்களுடைய விதி எண் லைஃப் பாத் நம்பர் 3. ஃபார் எக்ஸாம்பிள், பிறந்த தேதிங்கிறது 1-31, விதி எண் அப்படிங்கிறது உங்கள் தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3 வருதான்னு பாருங்கள். உங்கள் நேம் நம்பரில் 3 வருதானும் பாருங்கள். 3 இந்த 3 கேரக்டர் என்ன, பேசிக்காக அதோடய குணங்கள்லாம் என்ன இருக்கும். மூன்றாம் இல்லை பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடவுள் பக்தி, ஒரு நம்பிக்கை, கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, கடவுள் பக்தி, அப்படி இல்லைனாலும் ஒரு பிரபஞ்ச சக்தி மேலே ஒரு நம்பிக்கை, இயற்கை மேலே ஒரு நம்பிக்கை, தன்னுடைய அப்பா அம்மா மேலே ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்ம சொல்கிறோம் பாருங்கள், ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க, ஒரு விஷயத்தை நம்பி செய்கிறாங்க, அந்த நம்பிக்கையோடு இருக்காங்க, இதெல்லாம் அந்த மூன்றாம் எண்ணில் உண்டு. உறுதித்தன்மை, மைண்ட் வந்து ஒரு டிட்டர்மின்டு, ரொம்ப டிட்டர்மினேஷன் இருக்கும், அது உறுதித்தன்மை. இதுதான் இப்படி தான் பண்ண போகிறோம், எஸ் மாற்ற போகிறது கிடையாது, மாற்றமே கிடையாது, எஸ்னா எஸ் தான். அந்த ஒரு உறுதித்தன்மையை அந்த மூன்றாம் எண்ணில் கொடுக்கும். இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது. பிறகு ஒரு இலக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டார்கெட், ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது சீக்கிரம் நடக்காது, பொறுமையாக நடக்கும். ஆனால் அந்த பொறுமையாக நடக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பாங்க. இது வந்து மூன்றாம் எண்ணுக்கு உண்டு. இப்போ மூன்றாம் எண் வந்து எப்போவுமே ப்ளஸ் நம்பர்னு நம்ம சொல்லலாம். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு துறையை தேர்ந்தெடுத்தானா, அது துறையில் உள்ள சீனியர்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸை வந்து வணங்குவாங்க. இந்த பெரியவங்களை வணங்குறது, கீழ்ப்படுகிறது, பிளஸ்ஸிங் டெக் பிளஸ்ஸிங் அப்புறம் எல்டர்ஸ், அந்த மாதிரி இருக்கிற எண் வந்து இந்த 3.
அது அவங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு. கொஞ்சம் தியாகம் பண்ணுவாங்க. தியாகம்னா சில விஷயத்த வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் கூட தியாகம் பண்ணுவாங்க. இதுவும் அந்த மூன்றாம் எண்ணுக்கு உண்டு. இது ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கு. எப்படி ஃபினான்ஷியலாக நல்லா, அது மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி வந்து குரு. ஸோ பொருளாதார ரீதியாக எப்படியும் ஒன்று வேலை செஞ்சாவது சம்பாதிக்கிறாங்க, தொழில் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. பெரிய பெரிய தொழில் முதலாளிகள்லாம் அந்த மூன்றாம் எண்ணில் இருப்பாங்க, இல்லைனா பணக்காரராக இருப்பாங்க. இதெல்லாம் அந்த மூன்றாம் எண்ணுக்கு அடிப்படையாக, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அடிப்படையாகவே உண்டு. பணம் சம்பாதி கூட யோகம் உண்டு. இதெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸ் என்ன, யாருக்காகவும் டக்குன்னு தன்னோட கொள்கையை மாற்றிக்க மாட்டாங்க. சரி இது நடக்காது, இது கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா என்ன, கொஞ்சம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் என்ன, ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொன்ன சொல்கிறது தான், நான் முடிவு பண்ணால் பண்ணது தான். அதில் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணி மைண்டை வந்து ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான் அந்த மூன்று. இது வந்து ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம், கொஞ்சம் மைனஸாகவும் சொல்லலாம். இன்னொன்று மூன்றாம் எண்ணுக்கு என்னென்னா, எல்லாமே ஒரு ப்ரொசீஜராக போவாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு மார்ஷியல் ஆர்ட் நீங்கள் கற்றுக்கிறீங்க, ப்ரொசீஜராக முதல்ல எக்ஸசைஸ் பண்ணோம், ரன்னிங் போனோம், ஜாக்கிங் போனோம், அதுக்கப்புறம் ட்ரைனிங் போனோம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் விளையாடணும். இந்த மூன்றாம் எண்ணு அந்த மாதிரி தான். லைஃப்பில் வந்து சில பிரின்சிபிள்ஸ் ப்ரொசீஜர், இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் டேவை, இப்படி தான் நம்ம இந்த டேல இந்த டைமை ஷெட்யூல் பண்ணணும், இப்படி தான் அந்த ஒர்க்கை பண்ணணும், இப்படி தான் அதை முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர், இந்த மாதிரி ஒரு பிரின்சிபிள்ஸ், ஒரு ஷெட்யூல், இதெல்லாம் அந்த மூன்று உண்டு. இதெல்லாம் சில சமயத்தில் வேலை செய்யாது. சில நேரத்தில் நம்ம வந்து ஜம்ப் அடிக்க வேண்டியிருக்கோம், எங்கேயாவது கொஞ்சம் மாற்றி பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் அந்த மூன்று ஒத்து போகாது. ஸோ மூன்றாம் எண்ணுக்கு இதுவெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைனஸ் இருக்குது. மூன்றாம் எண் பெரும்பாலும் அதர்ம காரியங்கள் செய்யாது. சில சமயத்தை பொய் சொன்னால் தான் அந்த வேலை நடக்கினா கூட சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கும், சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் அந்த மூன்றாம் எண்ணுடைய வீக்னஸ். ஸோ மூன்றாம் எண் வந்து அதர்மம் செய்ய தயங்கும், அந்த அதர்மம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கும். இதெல்லாம் வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, தன்னை நம்பி இருக்கவங்களை காப்பாற்றும். தன்னை நம்பி இருக்கவங்களை வந்து எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து என்னை நம்பி வந்துட்டாங்க, நான் காப்பாற்றி ஆகணும், நான் தான் ப்ரொடெக்டர், நான் தான் அவங்களை சேஃப் கார்ட் பண்ணணும், நான் தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், நான் தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு, தானாகவே பொறுப்பேற்று ரெஸ்பான்சிபிள், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. சிறந்த நிர்வாகிகள் பேங்கிங்கில் நிறைய வேலை செய்கிறவங்க உண்டு. மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்க பொருளாதாரத்தை எப்பவுமே கையாளக்கூடிய சக்தி உண்டு. இதெல்லாம் மூணில் வந்து ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். சரி, இந்த மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 எப்படி இருக்கும், ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா? 2020 நான் சொன்ன மாதிரி 4 சாயாகிரகமான ராகுடி ஆதிக்கும், 3 பிறந்த எண். இந்த 3-4 நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் நம்பர்ஸ் இல்லையா, ராகு குரு, குரு ராகு, இந்த குரு ராகு காம்பினேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா, குரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் பிளானெட்டு, 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் பிளானெட், 4 வந்து ஒரு மாதிரி எதிர்மறையான கிரகம், பட் ஆனால் அது யோகமான கிரகம். இந்த 4 நம்பர் வந்து ஒரு லக்கி நம்பராக சொல்லப்படுது. இன்னொன்று 4 தான் வந்து மணி ரிச் நம்பராக சொல்லப்படுது. 4 நம்பர் இஸ் அ மணி ரிச் நம்பர். ரொம்ப பணக்காரராக இருக்கிறதுக்கெலாம் வந்து இந்த 4 வேணும். 3 கொஞ்சம் ஃபினான்ஷியல் பேஸ்லேயே இருக்கக்கூடிய நம்பர். பிஸ்னஸ்க்கு, ஜாப்க்கு, கரியருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு 2020 நல்லாயிருக்கும். பிஸ்னஸ், ஜாப், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் கெயின், க்ரோத், என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு, சினிமா ப்ளஸ் அதர் ஆக்டிவிட்டீஸில் வந்து கொஞ்சம் சடனாக பணம் வருது, லக் வேணும்னா 2020 சூப்பராக இருக்குது. மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 பொருளாதார ரீதியாக. ஹெல்த்து பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்கும், ஹெல்த் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பொதுவாகவே மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு அதிக ஹெல்த் பாதிக்கிறது இல்லை, அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறாங்க. சரி, பர்சனல் லைஃப் ஏதாவது பாதிக்குமா, அதிக நேரம் அவங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால பர்சனல் லைஃப்பில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அடிப்படையிலேயே மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆர்வங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ரொம்ப பொறுப்புகள் நிறைந்த ஒரு கேரக்டர் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏதோ இவங்க வேறு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற சைட்லாம் அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் குறைவு தான். ஸோ மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃபை விட கரியர் லைஃப், அஃபிஷியல் லைஃப், அவங்களோட க்ரோத், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது. இதுதான் பாசிட்டிவ். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த நியூமரோலஜி ப்ரிடிக்ஷன். இதை தவிர நான் ஒரு அடிஷ்னல் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயிலாக. இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். நம்பர் 4 நியூமரோலஜி கால்குலேஷனில் நம்பர் 4. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது ஒரு லக்கி நம்பராகவே சொல்கிறேன். 4 எண்ணில் பிறந்தவங்க ஆரம்ப வாழ்க்கை கட்டத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. 4 எண்ணில் நிறைய கேரக்டர்ஸுக்கும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 கேரக்டர்ஸ் பார்த்தா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மீடியாவில் இருக்கிறது, அப்புறம் சினிமாவில் நிறைய என்ட்ரி உள்ளே போகிறவங்க, ப்ளஸ் வந்து பத்திரிக்கையில் இருக்கிறவங்க, கதை எழுதுகிறவங்க, கதாசிரியராக இருக்கிறவங்க, ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணுறவங்க,
நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி அதை ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ரிவர்ஸாக திங்க் பண்ணவங்க இந்த நாலு தான், இந்த பேப்பர் படிக்கும்போது கூட லாஸ்ட் பேஜில் படித்து வருவாங்க. இதெல்லாம் ஃபோருக்கு உண்டு. ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா, தனக்காக இல்லாமல் பிறருக்காக ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா, ஈடுபட்டாங்கன்னா 100% சக்ஸஸ். மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, மற்றவங்களுக்காக ஒரு ப்ராஜெக்டை பண்ணி தராங்க, மற்றவங்களுக்கு முன் நிற்கிறாங்க, மற்றவங்களை காப்பாற்றுறாங்க, மற்றவங்களை வழிநடத்துகிறாங்க, மற்றவங்களை கைட் பண்ணுறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் உண்டு. கூட இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதே 4000 அதாவது ஃபோரில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்கிறது 4, 13, 22, 31 பிறந்த தேதி, உங்களுடைய லைஃப் பாத் நம்பர், தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 4 தனக்காக ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது தேர் மேபி எ டிலே, கண்டிப்பாக காலதாமதம் ஆகும். இந்த 4 நம்பருக்கு வந்து தன்னை காப்பாற்றுற சக்தியை விட மற்றவங்களுக்காக வாழ்கிறதுக்கு ரொம்ப பெட்டராக, ஏன்னா அது சாயா கிரகம், அது வந்து ஒரு மாயை சாயா கிரகம். இந்த சாயா கிரகம் வந்து பிறருக்கு துணையாக இருக்கும்போது, துணைக்கோள் துணையாக இருக்கும்பொழுது, சப்போர்ட்டிங் கேரக்டர், சப்போர்ட்டாக இருக்கும்பொழுது அந்த ரியல் பர்சன், அந்த யாருக்காக அவங்க சப்போர்ட்டாக போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம். இவங்களுக்காகவே இவங்க முயற்சி பண்ணும்போது பலன்கள் கிடைக்கிறதில்ல. இவங்களுக்கு வேறு யாராவது ஆதரவு கொடுத்தால் அல்லது முயற்சி செய்தால் அந்த பலன்கள் 100% நல்லாயிருக்கும். சரி, இதில் பெட்டர் பாசிட்டிவ் குவாலிட்டிலாம் என்ன? நடக்கக்கூடியதை முன்னாடியே யோசிக்கிற திறன் உண்டு. இந்த ப்ரீ பிளான் சொல்லுவாங்க இல்லையா, ப்ரீ பிளான், அதெல்லாம் பண்ணுறதுக்கு 4 வந்து பாசிட்டிவாக இருக்கும். 4 வந்து குயிக், டக் டக் டக்குன்னு புரிஞ்சுக்கும், வேகமாக செயல்படும். அப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து போதும்னு நிற்காது, இது போதும் இது போதும்னு சொல்லக்கூடிய குணமே கிடையாது. இது போதாது, இது போதாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் அடையணும், இன்னும் நம்ம முயற்சி எடுக்கணும், இன்னும் ஒரு படி ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குணங்களை கொடுக்கும். அடுத்த ஸ்டேஜ் என்ன, நெக்ஸ்ட் லெவல் என்ன, நெக்ஸ்ட் க்ரோத் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இதெல்லாம் அந்த 4 நம்பருக்கு எப்பவுமே உண்டு. அடங்காத, அதாவது பசி அடங்காத பாம்பு இந்த 4. அடுத்தது இந்த 4 இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெளிவு சுழிவுகளை நல்லா தெரிஞ்சு அதை அழகாக நெளிவு சுழிவோடு போக வைக்கும். இதெல்லாம் 4 உண்டு. 4 பான் வந்து நெளிவு சுழிவுகளோடு, இந்த இடத்துல நம்ம நெளியணும், இந்த இடத்துல வளையணும், இந்த இடத்துல நம்ம வந்து ஊர்ந்து செல்லணும் அப்படின்னா அந்த தன்மைக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. ஒரு இடத்தை அடையிற வரைக்கும், 4 நம்பரில் பிறந்தவங்க நான் சொல்கிறேன், ஆண் பெண் யாராக இருந்தாலும், ஒரு இடத்தை அடையிற வரைக்கும் அமைதியாக பொறுமையாக போயிட்டே இருக்கும். அதோடைய கோட்டையில் அது ராஜாவாக உட்காந்த பிறகு அந்த 4 எண் வந்து அதோடைய ஸ்டேஜ், அதோடைய ஸ்டாண்டர்ட், அதோடைய அந்த ஒரு செட் அந்த இடத்துல ரீச் பண்ண பிறகு உண்மையான விஸ்வரூபத்தை எடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் அந்த 4 உண்டு. இதெல்லாம் ப்ளஸில் பார்த்தோம், வேகம், விவேகம், ப்ரீ பிளான், மல்டிபிள் திங்கிங், மல்டிபிள் டாஸ்க், நிறைய விஷயத்தை கற்றுக்கிறது. ஒரே கேரக்டர் பார்த்திங்கன்னா 10 விஷயத்தை தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறதால 4 உண்டு. சரி, இவ்வளோ பார்த்தோம், மைனஸ் என்ன? பொறுமையே கிடையாது. மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு பொறுமையே கிடையாது. 2வது மைனஸ், எதிர்பார்ப்பு நிறைய வாரி வாரி மற்றவங்களுக்கு செஞ்சிடும். மற்றவங்களுக்கு வந்து கூப்பிட்டு கொடுக்கறது, கூப்பிட்டு செய்கிறது, கேட்காமலே உதவி பண்ணுறது, கேட்காமலே போய் நின்று அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறது, அவங்களுக்காக துணையாக இருக்கிறது, அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது, எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அவங்ககிட்ட எதிர்பார்த்துட்ருக்கோம். எதிர்பார்ப்புனா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேசிக்காக நம்ம இதெல்லாம் பண்ணமே இதான் திருப்பி அவங்க ஒரு நன்றி காட்ட மாட்டாங்களா இல்லை ஏதாவது பண்ண மாட்டாங்களா, கிடையவே கிடையாது, நடக்காது. அது நடக்காத போது பயங்கர அப்செட், அப்புறம் அப்செட் ஆகி அவங்களை திட்டுறது, சில பேர் தன்னை தானே வருத்திக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த குணங்களில் உண்டு 4. ஸோ 4 உள்ள மெயின் மைனஸு தான். அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக இருக்கிறது, ரொம்ப வேகம்னா சில சமயத்தில் கொஞ்சம் பொறுமை இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த பொறுமையை இழக்கிறது, கோவப்படுறதும் ஒரு குணம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்ஸு சண்டை ஆர்கியூமெண்ட்லாம் வந்து அந்த பர்சனல் லைஃப்பில் சொல்கிறேன், பயங்கரமாக திட்டிக்கிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் அந்த 4 உண்டு. சரி, 2020 எப்படி இருக்கும் இந்த வருஷம்? 2020 ஃபேவராக இருக்கா 4 எண்ணில்? ஏன்னா 2020 வந்து 4 தான் நம்பர். நீங்கள் ஒரு ரிசர்ச்சாக பாருங்கள், ஒரு வருஷமும் வந்து ஒரு எண் வரும். இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் இயர் 2019 3 நம்பர், அதுக்கு முன்னாடி வந்து 2018 2. எப்பெல்லாம் ஒரு வருடம் வந்து ஒரு எண்ணில் வருதோ அந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு பர்டிகுலராக, இப்போ இந்த வருஷம் அப்கமிங் இயர் வந்து 2020 4 வருது, அந்த 4 எண்ணில் பிறக்கிறவங்க யாரெல்லாம், 4, 13, 23, 22, 31 அப்புறம் லைஃப் பாத் நம்பரும் 4 வந்ததுன்னா, அவங்களுக்கு இந்த ஆண்டு 2020 ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள். இது வந்து 1 in 10 years, ஏன்னா 9 எண் இல்லையா, 9 எண்ணில் வரிசையாக முடியும், மறுபடியும் அந்த எண் வரும். ஸோ 1 in 10 years இந்த எண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆதிக்கத்தை கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு திடீர் மாற்றத்தை கொடுக்கும், திடீர் முன்னேற்றத்தை கொடுக்கும், தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற ஒரு பாதையில் அழைச்சி செல்லும்.
லைஃப் பிளான், லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய பிளான். இந்த நாலாம் எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, தான் முயற்சி பண்ணலாம் கூட, இப்போ இந்த 2020 வந்து நாலாம் எண்ணில் வர்றதுனால தான் எந்த பிளானும் பண்ணல, எந்த முயற்சியில், நோ எக்ஸ்பெக்டேஷன் ஜீரோ அப்படின்னாலும் கூட இந்த மாயா கிரகம் வந்து என்ன பண்ணும், சும்மா விடாது, தானாக வந்து அழிச்சிட்டு போகும். அதோடைய டெஸ்டினி எங்கே, அங்கே வந்து அழிச்சிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு வருடம் தான் 2020. கரியரில் சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்க தானாக ஒரு இன்விடேஷன், தானாக ஒரு அழைப்பு. ஃபினான்ஷியல் க்ரோத், சடனாக இந்த லாட்ரி அடிக்கிறது தான் ஃபோருக்கு உண்டு. ஃபினான்ஷியல் க்ரோத், ஃபினான்ஷியல் கெயின், பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்பில் ரொம்ப காலமாக எனக்கு துணையே சரியாக அமையல, எனக்கு நல்ல வாழ்க்கையே இல்லை, எனக்கு வாழ்க்கையே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நல்ல ஒரு ஆறுதலான உறுதுணையான நட்பு உறவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு 2020 உண்டு. ஆரோக்கியம் சீர்புறம், கம்ஃபர்டபுளான ஒரு நியூமரலஜியில் 5ஆம் எண்ணில் பிறந்தவங்க 5, அதாவது நான் சொல்கிறது தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், 5. ஸோ 5 நம்பரில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2020? முதல்ல அவங்களுடைய குணங்கள்லாம் என்ன? இந்த 5 நம்பர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுற ஒரு நம்பர், 1, 2, 3, 4. இந்த பக்கத்தில் 6, 7, 8, 9, இடையில் உள்ள எண் தான் வந்து 5. இது வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பராக தான் நம்ம சொல்லுது. ஸோ இந்த பேலன்ஸ் பண்ணுற இந்த நம்பர், இந்த பேலன்சிங் நம்பரான 5 வந்து உங்களுக்கு இந்த வருஷம் 2020 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? பேசிக்காக 5 நம்பரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணங்கள்லாம் ரொம்ப ஸ்பீட், குட் இன் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க, கலைகளில் தேர்ச்சி பெறக்கூடியவங்க, கலைகளை ரொம்ப ஆர்வம் உடையவங்க, ஒரு விஷயத்தை எப்பவுமே மணியாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது, ஒரு வித்தையை கற்றுக்குறாங்க, அதை எப்படி காசாக கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் ஆகுறது, எப்படி பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆகுறது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, தன்னைத்தானே எப்படி செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அந்த 5 நம்பருக்கு உண்டு. ஸோ 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தன்னை சார்ந்து இருக்கிற சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய எண்ணம் உண்டு. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கோமாளி போல் சில பேர் இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப இன்னசென்ட்டாக தெரிவாங்க, ஒரு சிலர் அவங்க பேசுகிற அந்த டெக்னிக்கே புரியாது, ரொம்ப டக்ஃபுல்லாக இருப்பாங்க, இதெல்லாம் அந்த 5 நம்பருக்கு உண்டு. அண்ட் வெரி வெரி ஸ்மார்ட் பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட், இதெல்லாம் அந்த 5 நம்பருக்கு உண்டு. 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 5ஆம் எண் வந்து விதியானா இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய டார்கெட்டில் எப்பவுமே குறியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க குறியாக இருக்கதே மற்றவங்களுக்கு தெரியாது. இது வந்து இயற்கையாகவே அந்த எண்ணுக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட சக்தி, ப்ளஸ் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி உடையவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹாரா வந்து சில பேர் ஃபீல் பண்ண முடியுது இல்லையா, எதிர்க்க இருக்கவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷன் இருக்குது, பாசிட்டிவாக இருக்காங்களா, நெகட்டிவாக இருக்காங்களா, இல்லை நியூட்ரலாக இருக்காங்களா, இல்லை எதற்காவது ஏங்குறாங்களா, இல்லை வியாதியோடு இருக்காங்களா, எப்படி கண்டுபிடிக்கும்? அந்த ஹாரா வந்து நம்ம உணர முடியும். இந்த 5 நம்பருக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக சில பேர்கிட்ட பழகிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அவங்களை கிராஸ்ப் பண்ணிடுவாங்க, கிராஸ்பிங் பவர், அவங்கள பற்றி ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சுக்குவாங்க. இதனால தான் அந்த 5 நம்பரில் பிறந்தவங்கலாம் நிறைய பேர் பிஸ்னஸில் இருக்காங்க. நேம் நம்பர் 5 வந்தாலும் அந்த பிஸ்னஸில் இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நல்ல பணம் பண்ணுறவங்க, நல்ல டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் வந்து தொழில் பண்ணுறவங்கலாம் இந்த 5 நம்பர் வான் தான். ஸோ 5ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ப்ளஸ் எல்லாம் இதுதான். காதல் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காரிய சித்தியோடு அழகாக டேக்கிள் பண்ணுவாங்க. அவங்க வந்து 100% யார் மேலேயும் ரொம்ப எமோஷனாகவும் இருக்க மாட்டாங்க, எமோஷன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கிட்ட இருக்கும்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக தெரியும், ஆனால் விலகிட்டாங்கன்னா அதை பற்றி கண்டுக்கூட மாட்டாங்க. இதுவும் அந்த 5 நம்பருக்கு உண்டு. ஸோ 5 ஒரு மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு நம்பர், டிஃப்ரெண்ட்டான நம்பர், கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக புரிஞ்சிக்க முடியாது, மற்றவங்களால் எளிதில் புரிந்துக்க கூடிய நபர்கள் அல்ல. ஓகே, இதோட மைனஸ் என்ன? இந்த மைனஸ் பார்த்திங்கன்னா பதட்டம், ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக தன்னை வந்து ஓவராக திங்க் பண்ணிக்கிறது. 10 விஷயத்தை ஒரே சமயத்தில் பண்ணக்கூடிய திறனும் உண்டு, அந்த 10 விஷயத்தை கரெக்டாக பண்ணுறதுக்காக தன்னைத்தானே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. வேலை முடிய வரைக்கும் தூங்க மாட்டாங்க, ரொம்ப வேகம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு மைனஸ். ரெண்டாவது, எது மேலேயும் ஒரு ஆழமான பற்று இருக்காது. ஒன்று அடைஞ்சாங்கன்னா முடிஞ்சிடுச்சு, அடுத்தது என்ன, அதை அச்சீவ் பண்ணோடனே அடுத்த அச்சீவ்மெண்ட் ஓடுறது. ஒரே மாதிரி ஸ்டைல் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. டிஃப்ரென்ஸ், ஆல்வேஸ் நீட் டிஃப்ரென்ஸ். ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் வேணும், ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் வேணும், மாடுலேஷன் வேணும். எப்போவுமே வந்து நகைச்சுவையாக இருக்கணும், எல்லா விஷயத்தையுமே ஒரு ஜோக்காகவே எடுத்துகிட்டு ஃபன்னோட கேமோட சில பேர்லாம் அந்த கேம் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. என்கிட்ட விளையாட தண்ணி, விளையாட தண்ணி சொல்கிற மாதிரிலாம் அந்த விளையாடுவாங்க. ஸோ 5 நம்பரில் உள்ளவங்களுக்கு மைனஸே வந்து அந்த அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். தன்னோட டார்கெட்டில் மட்டுமே குறியாக இருப்பாங்க. சில சமயத்தில் பிஸ்னஸ்னு வரும்போது கொஞ்சம் செல்ஃபிஷாகவும் இருப்பாங்க. பிஸ்னஸ் மணி மேட்டர்ஸ் வரும்போது கொஞ்சம் செல்ஃபிஷாகவும் இருப்பாங்க. பணத்தில் நல்லா கேல்குலேட் பண்ணுவாங்க. இந்த கேம்பிளிங், ரேஸு, ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்களாம் அந்த 5 நம்பரில் வந்து சக்ஸஸ் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு தான் அது புரியும், ஒரு விஷயம் என்ன நடக்குது, ஒரு இன்விசிபிளை வந்து தனக்கு விசிபிளாக அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஒரு விஷயம் வந்து யாருக்குமே தெரியல, புரியலை, மறைமுகமாக இருக்குது, அந்த மறைமுகம் என்னங்கிறத கண்டுபிடிப்பாங்க.
இதெல்லாம் அந்த ஃபைவ் நம்பரில் உண்டு. இப்போ 2020 இந்த ஃபைவ் நம்பர், அதாவது ஃபைவ் ஒன் உங்களுக்கு 2020 எப்படி இருக்கும்? சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, வீக்காக இருக்குமா, ஃபெயில் ஆகுமா, நெகட்டிவாக இருக்குமா, இல்லை பாசிட்டிவாக இருக்கா? நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஃபைவ் வந்து மெர்குரி புதன். இது எந்த எண்ணோடு சேர்ந்தாலும், ஃபைவ் வித் ஃபோர், ஃபைவ் வித் த்ரீ, ஃபைவ் வித் டூ, ஃபைவ் வித் ஒன், எந்த நம்பரோடு சேர்ந்தாலும் அந்த நம்பரை எதிர்க்காது. அந்த நம்பருடைய பெனிஃபிட்ஸ் என்னவோ இது எடுத்துரும். அதுதான் ஃபைவோட ப்ளஸ்ஸு. ஸோ 2024 ராகு சாயா கிரகம், அந்த ராகு கொடுக்கக்கூடிய திடீர் வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள், ஒரு சடன் லக்கு எல்லாமே வந்து இந்த ஃபைவ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 2020 கண்ணெதிர்க்க 10 விஷயங்கள் ரெடியாக இருக்கும். அதை அழகாக எடுத்துகிட்டு செயல்படுத்தக்கூடிய சக்தியுடைய ஒரு ஆண்டு தான் 2020. கரியர் வைஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எதை வேணால் நீங்கள் பிக் பண்ணலாம், இதுவா இதுவா இதுவா. இன்கம் வைஸ் அந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு, கேஷ் ஃப்ளோ, சேல்ஸ், மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபைவ் ஒன். அடுத்தது நம்ம 5 எண்ணில் பிறந்தவங்களுக்கு அடுத்த ஆண்டு ஹெல்த் வைஸ் சுறுசுறுப்பாக அலைந்து திரிந்து பணம் பண்ணக்கூடிய ஒரு வருஷம். ஹெல்த்தில் பாதிப்பு இல்லை. பர்சனல் லைஃப் நான் ஏற்கனவே பர்சனல் லைஃப் பற்றி சொல்லியிருக்கேன். 5 எண்ணில் பிறந்தவர்கள், விதி எண்ணாக கொண்டவர்கள், பெயரில் 5 எண் உடையவர்கள் பற்றற்ற வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு காதல தோல்வியோ லைஃப்பில் தோல்வியோ ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. வெரி ரேர். மேக்ஸிமம் அவங்களுடைய தேவையை அழகாக ஒருத்தர் எப்படி பயன்படுத்தணும், ஒருத்தர் எப்படி நம்ம வந்து அழகாக அவங்கக்கிட்டேருந்து விஷயத்தை வந்து கிரகிச்சுக்கணும், எப்படி அதை செயல்படுத்தணும், எப்படி அதில் ஆதாயத்தை அடையணும், இதெல்லாம் பர்ஃபெக்டாக முடிப்பாங்க. ஸோ 2020 சாதகமான உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 6 நியூமரோலஜி. 6 எண்ணில் பிறந்தவங்க, 6 எண் வந்து விதி எண்ணாக கொண்டவங்க, 6 எண் வந்து உங்களுடைய பெயர் எண், இந்த மூன்றுக்குமே இந்த 6 எண்ணுடைய பலன் பொருந்தும். 6 நம்பர் பான். பொதுவாக உங்களுடைய குணங்கள் என்ன? 6 எண் வந்து அதிர்ஷ்டத்துக்காக பிறக்கிறவங்க, லக்கி பீப்புள் ஆர் வெரி லக்கி, தி கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வந்து 6 எண்ணில் உண்டு. 6 எண் நல்ல ருசியாக உணவு உண்ணக்கூடியவங்க, 6 எண்ணில் பிறந்தவங்க நல்ல உடைகளை அணியக்கூடியவங்க, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, அறிவை விட அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட், காரிய சித்தி படைத்தவங்க, ஒரு விஷயத்தை இறங்கிட்டாங்கன்னா அழகாக முடிப்பாங்க, ஸ்மார்ட்டாக பியூட்டிஃபுல்லாக, அதை எப்படி முடித்தா எப்படி கையாண்டா அந்த விஷயம் கனக்கச்சிதமாக முடியுமோ அதை வந்து டீல் பண்ணுவாங்க. 6 எண்ணில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே செல்வம் வந்து அதிகமாக சேரும். தான் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கினா அதிர்ஷ்டம், அவங்ககிட்ட வாங்கினா நல்ல அதிர்ஷ்டமாக இருந்தது, அந்த மாதிரி 6 எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. சுக்கரனுடைய அந்த ஒளி வீசும். 6 எண்ணில் பிறந்தவங்க, 6 நம்பர் பான், உங்களுக்கு நீங்கள் வந்து 6 இருக்கிறீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் வந்து எதை தொட்டாலும், அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிறது தான் அந்த 6 வந்து பேசிக்காக, இதெல்லாம் வந்து பேர்த் சார்ட்டை ஜென்ரலாகவே உண்டு. 6 எண்ணில் பிறக்கிற நீங்கள் தொட்டால் பொண்ணாகும், ஒரு தொழில் பண்ணால் அந்த தொழில் ராசியாகும். எல்லா 6 பானுக்கு உண்டு. மைனஸ் என்ன? கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க, கொஞ்சம் தனக்கு ரொம்ப தேவை அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. 6 எண்ணுடைய இன்னொரு ஒரு பலகீனம், என்ன பலகீனமாக இருக்கும்? இவங்களுக்கு கோபம் வருமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த 6 எண்ணில் பிறந்தவனுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான பலகீனம் என்னென்னா, யாரையுமே நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்க மேலே நம்பிக்கைங்கிறதே வராது.
அவங்க நம்புறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துப்பாங்க, ரொம்ப நம்பினா உண்மையாக நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது ஆறாம் எனக்கு உண்டு. ஸோ நம்பகத்தன்மையில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எதையுமே அழகாக ஜட்ஜ் பண்ணுவாங்க, எடை போட கற்றுக்குவாங்க. சரியாக இருக்குமா, சரியாக வருமா, தப்பாக வருமா, சரி வருமா வராதா அப்படின்ற எடை போடுற தன்மையுடையவங்க. அதே நேரத்தில் தனக்கு சார்ந்தவங்களாக இருந்தால், தன்னை சார்ந்தவங்களாக இருந்தால், தனக்கு வேண்டியவங்களாக இருந்தால், தனக்கு ஒரு காரியம் ஆகும்னா சில சமயத்தில் தப்பான விஷயத்தையும் பண்ணுவாங்க. சில சமயத்தில் பரவாயில்ல, இந்த முறை இது நம்ம பொய் தான் சொல்லணும், கொஞ்சம் ஏமாத்தி தான் ஆகணும், பரவாயில்ல பண்ணலாம், தனக்கு வேண்டப்பட்டவங்க விட்டு கொடுக்க முடியாது, அதுக்காக சில இதை பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ். 2020 எப்படி இருக்கும்? ராகுடைய நம்பரான 2020 இந்த ஆறாம் எல்ல பிறக்கிறவங்க, ஆறாம் எல்ல பெயர் கொண்டவங்க, அல்லது விதியன் சிக்ஸில் வரக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? ஃபோர் அப்படிங்கிறது ராகு, சிக்ஸ் அப்படிங்கிறது சுக்கரன். பேசிக்காகவே ரெண்டுமே நட்பு கோல். 2020 சிக்ஸ் பான் ஆர் சிக்ஸ் நம்பர் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ் யாராக இருந்தாலுமே சாதகமான ஒரு ஆண்டு, அதிர்ஷ்டமான ஒரு ஆண்டு, பொருளாதார உயர்வுகள் கொண்ட ஒரு ஆண்டு, வாய்ப்புகள் உடைய ஒரு ஆண்டு, காதல் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டு, கல்யாண கனவுகள் பலன்கள் கைகூடக்கூடிய ஒரு ஆண்டு, சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு ஆண்டு, சுபங்கள் நிறைய நிறைந்த ஒரு ஆண்டு, நாடு கடந்து சென்று அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் கொண்ட ஒரு நாடு ஆண்டு. தொழில், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய கரியர், அதில் சக்ஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு. பொதுவாக சிக்ஸ் பான் ஆர் சிக்ஸ் நம்பர் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ் யாராக இருந்தாலும் 2020 ஆண்டு எண்ணிய விஷயங்களை, தான் நினச்ச விஷயங்களை, தான் சாதிக்க வேண்டிய நினைக்க விஷயங்களை அனைத்தும் அழகாக elimia.co.in. சரி, உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். செவன் நம்பர் நியூமரோலஜி, ஏழாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 எப்படி இருக்கும்? முதல்ல ஏழுடைய ஒரு குவாலிட்டிஸ்லாம் என்ன, கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ்? ஏழு, வித்தியாசமான கோணத்தில் யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய நபர்கள் ஏழு. ஏழு தெய்வீக எண் அப்படின்னா என்ன? ஸ்பிரிச்சுவல் நம்பர். ஸ்பிரிச்சுவல்னால் எதையும் நம்பாமல், எதையும் நம்பிக்கை இல்லாமல், தன்னுடைய சுய அறிவால் ஆராய்ச்சி செய்து ஒரு விஷயத்தை நம்பக்கூடிய எண் தான் ஏழு. இப்போ ஏழாம் நம்பரில் பிறந்தவங்களாம் ரொம்ப யூனிக் தாட்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு விசித்திரமான வித்தியாசமான எண்ணங்கள் எப்போவுமே இருக்கும். எதையும் ஈஸியாக நம்ப மாட்டாங்க, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்ப குறியாக இருப்பாங்க. இந்த ஏழாம் எண்ணில் பிறந்தவங்களுடைய சிந்தனையெல்லாம் வந்து கற்பனை உலகத்துக்கு வந்து ரொம்ப சிறந்தவங்க. கதாசிரியர்கள், இதிகாச புராணங்களை பற்றி பேசக்கூடியவங்க, ஆராய்ச்சியாளர்கள். அதே மாதிரி ஏழு வந்து வேகத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணாக சொல்லப்படுது. சிந்தனைகளில் வந்து வேகமும், கணித சாஸ்திரத்தில் வந்து நல்ல வெற்றி அடையக்கூடிய தன்மையும், ஆராய்ச்சி குணங்களும். இந்த ஏழு வந்து மற்றவங்களுக்கு தெரியாத, புலப்படாத விஷயங்களை வந்து தான் தெரிஞ்சு அதை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய சக்தி படைத்தவங்களாகவும், அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி, எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சுப்பீரியர் எனர்ஜி வந்து அவங்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சக்தி படைத்தவங்களும் இந்த ஏழாம் எண்ணில் பிறந்தவங்க இருக்கிறாங்க. இதில் மைனஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏழாம் எண்ணில் நிறைய பேருக்கு சோம்பல், ஆர்வம் இல்லாத தன்மை. இந்த ஆர்வம் இல்லாத தன்மை தான் பெரிய மைனஸ். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணால் கல்யாணம் வாழ்க்கையில் பெரிய ஆர்வம் இருக்காது, பணம் சம்பாதிக்கல பெரிய ஆர்வம் இருக்காது, எதுலேயும் திருப்தி இருக்காது. எதுலேயும் திருப்தி இல்லாமல் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு மாதிரி டல் மைண்டடாக இருக்கிறதுலாம் மைனஸில் இருக்கும். அதே செவன் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக ஒர்க் ஆச்சுன்னா வேகமாக இருப்பாங்க, விவேகமாக இருப்பாங்க, ஆற்றலோட சாதனை பண்ணுவாங்க, ஆனால் பிறருக்காக வாழ்வாங்க. இந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் செவனுக்கு உண்டு. உங்கள் நேம் நம்பர் செவன் தான் அது அப்ளை ஆகும். ஸோ செவன் பான் இந்த மாதிரி ஒரு சக்தி கொண்டவங்க, த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ரைக்கி பிராக்டிஸ்,
மட்டும் சிறப்பாக இருக்குமா? 7, எதையுமே தானாக முயற்சி பண்ணாது. 4, தன்னை சார்ந்த எல்லாரையும் ஒரு உந்துதல், ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். அப்போ 2020 வருஷத்தில் இந்த 7 நம்பர் எண்ணில் பிறந்த உங்களுக்கு யாருடைய ஒரு சப்போர்ட்டாவது கிடைக்கும், ஒருத்தருடைய ஒரு தூண்டுதல் உண்டாகும், ஒருத்தருடைய ஒரு நட்பு கிடைக்கும், ஒருத்தருடைய ஒரு பாராட்டு கிடைக்கும், ஒரு அழைப்பு, ஒரு பார்ட்னர்ஷிப். இதன் மூலயமா ஏதோ ஒரு மூவ், இது வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணலை, இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கலை, இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலை, டல் டவுன், இந்த வருஷம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தூண்டி விடுவாங்க. இதை செஞ்சால் இது நடக்கும், இந்த இடத்துல போனால் அந்த ஜாப் கிடைக்கும், இந்த இந்த பிஸ்னஸ் பண்ணால் இப்படி பணம் கிடைக்கும், இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த 2020. நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கலாம், உங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்கள் நீண்ட நாள் நண்பர்களாக இருக்கலாம், அறிமுகம் இல்லாத நபராக கூட இருக்கலாம், இவர்கள் மூலயமா 2020 நீங்கள் எதிர்பார்க்காத சில பலன்களை சந்திக்கக்கூடிய, அனுபவத்தை பெறக்கூடிய நல்ல பலன்கள் காத்துட்ருக்கு. கரியர், மணி, பிஸ்னஸ், க்ரோத், ஹெல்த், பர்சனல் லைஃப். அப்போது 7 எண்ணில் பிறந்த உங்களுக்கு அடுத்த ஆண்டு நிறைய பேர் நல்ல ரேஷியோவில் நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன் லைஃப்பில், 2020 இன்னும் பெட்டராக இருக்குமா? எஸ், டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். இன்னும் உங்களுடைய முயற்சிக்கு இன்னும் ஒரு தூண்டுகோல், நல்ல ஒரு வார்ம் வெல்கம், மற்றவங்களுடைய ஒரு அன்பினால் வரக்கூடிய ஆதரவு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டு 2020. வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும், வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய பலன்களும் உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன். இதை தவிர நான் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய பெயர், அதாவது உங்களுடைய பர்சனல் நேம், இனிஷியலோட இல்லைன்னா சர்நேமோட நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ, உங்களுடைய பர்சனல் நேம் ஒருவேளை ஒரு ராங் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குன்னா அதை முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 8 நம்பர் ப்ரெடிக்ஷன், நியூமரோலஜி. 8 எண்ணில் பிறந்த உங்களுக்கு, அதாவது உங்களுடைய பிறந்த தேதி 8, உங்களுடைய விதி எண் 8 வந்தாலும், 8, 17, 8 and 17, 26, 26, இந்த 3 எண்களில் உங்களுடைய பிறந்த தேதி இருந்தாலும், அல்லது உங்களுடைய கூட்டு எண் 8 வந்தாலும், 2020 எப்படி பலன்கள் இருக்கும்? முதல்ல 8 குவாலிட்டிஸ்லாம் பார்ப்போம். 8, மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுற ஒரு நபர். 8, தனக்கு அதிர்ஷ்டங்கிறது பிற்காலத்தில் அவனாக வருமே தவிர முன்னாடி வராது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் முதல்ல லக் கிடையாது, ஹார்ட் ஒர்க் தான், மற்றவங்களுக்கு தான் லக். பிறருக்காக ஒரு டெடிக்கேஷனாக ரொம்ப தியாகம் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் 8. 8 எந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள சார்ந்திருக்கவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. 8 விட 8 சார்ந்திருக்கவங்களும் பேசிக்காகவே நல்லா இருப்பாங்க. 8 சுத்த சுயம்பு, தானே கஷ்டப்பட்டு தானே முயற்சி செய்து தன்னுடைய வாழ்க்கையில் யாரோட உதவியும் இல்லாமல் மேலே வரக்கூடிய நம்பர் 8. நல்ல அறிவு உண்டு, அனுபவத்தாலே அதிக அறிவு கிடைக்கும். அதிக தோல்விகள், அவமானங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் அனுபவித்து அந்த அனுபவத்தால் ஒரு ஞானம் பெற்று அறிவுடையவராக மாறுவாங்க. இது 8. 8 சிகரங்களை எட்டக்கூடிய சக்தியும் 8 உண்டு. மற்றவங்களை நம்பி நம்பி ஏமாற்றம் அடையக்கூடிய நம்பரும் 8 தான் உண்டு. ஸோ இந்த 8 எண்ணை பிறந்தவங்க மிக கவனமாக தன்னுடைய பெயர் எண்ணை அழகாக வச்சுக்கணும். தன்னுடைய பெயர் எண் சரியாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்கள் கொடுக்கும். இது 8 உண்டு. அடுத்தது 8, இந்த 8 எண்ணில் பிறந்தவங்களுக்கு வேற என்ன விசேஷமான ஒரு குவாலிட்டி இருக்குது, வேற என்ன ரொம்ப ஒரு நல்ல பலன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8, உழைப்புக்கு 5. கரியரில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கரியரில் நல்ல முன்னேறவங்க, ஹார்ட் ஒர்க்கில் டெவலப் ஆகிறவங்கலாம் அந்த 8 தான். இது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். ஃபேமிலிக்கு வந்து ஒரு தியாகிகள் மாதிரி தன்னோட குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவங்க எதையும் பெருசாக அனுபவிக்காமல் இருப்பாங்க. இது 8 உண்டு. இதெல்லாம் ப்ளஸில் வந்தது. 8, தனக்காக வாழ முடியாமல் பிறருக்காக வாழக்கூடிய தன்மை கொண்டது. சரி, மைனஸ் என்ன? நிறைய எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய கிடைக்காதல, விரக்தி நிலைக்கு போகிறது. 8 நம்பர்ந்து விரக்தி நிலைக்கு போகிறது. நம்ம கிடைக்கலையே, நம்ம நினச்சது நடக்கலையே, நமக்கு ஏன் எதிர்மறையாக நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் சோதனை நடக்குது, 10 பேர் லைனில் போகிறோம், 9 பேருக்கு எல்லாம் கிடைச்சது, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல. இதுதான் 8. அந்த அன்லக் வந்து ஃபேவராகவே பண்ணிகிட்ருக்கோம். அன்லக் எப்பயா எங்கே போனாலும் அன்லக் இருக்குது. இது 8 பேசிக்காகவே நான் சொல்கிறேன். 8 நேம் நம்பர் ஒருவேளை நல்லா இருந்தால் கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ 2020 எப்படி இருக்கும்? 2020 வந்து 4 இன்ஃப்ளூன்ஸ், 8 எயிட் அண்ட் 4, 4 × 2 = 8, டபுள் த டைம் வந்து 4 வந்து 8. 8 4 நெருங்கிய நட்பு, ராகுவும் சனியும் நெருங்கிய நட்பு.
அப்போ நட்பு கோள் ஏதாவது உதவி செய்யுமா செய்யாதா? கண்டிப்பாக செய்யும். ராகு வந்து ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கோள், சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கோள், எட்டு வந்து பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணோம், ராகு வந்து வேகம் அதிகம், ஸ்பீட் அண்ட் ஸ்லோ. இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த சாட்டர்ன் அதாவது எட்டு ஆதிக்கத்தில் உடையவங்க வாழ்க்கையில் பெருசாக பலன்களை அனுபவிக்க முடியாமல் ரொம்ப மந்தமான நிலைமையில் போயிட்டு இருந்தாலும் கூட 2020 உங்களை மீறி ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களை தள்ளும். ஆமாம், நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்ம முயற்சி எடுத்து தான் ஆகணும், நம்ம ஓடித்தான் ஆகணும். நிர்பந்தம், கட்டாயம். ஏன் நிர்பந்தம் கட்டாயம்? இப்போ சாதாரணமாக நம்ம எதிர்பார்க்காத, இது வரைக்கும் எதிர்பார்த்து அன்பும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, இது வரைக்கும் எதிர்பார்த்து ஒன்றும் கிடைக்காதது இனி கட்டாயத்தின் பேரில் உங்களை மேலே வரும். அது உங்களுக்கு போலியாக தெரியும், இது ஏதோ நம்ம சொன்னதுக்காக செய்கிறாங்க, அப்படி எடுத்துக்க வேண்டாம். இது எல்லாமே ஒரு அனுபவ காலம் தானே, அந்த மாதிரி புரிஞ்சுங்க. ஸோ எட்டாம் இடத்தில் பிறந்தவர்களுக்கு 2020 வேகம் அதிகரிக்கும் ஒரு ஆண்டு. இது வரைக்கும் மந்தமாக போன லைஃப் இனி ஸ்பீடாக. 2020 ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவங்க உங்களுடைய விதி எண் 9 இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும்? பொதுவாகவே 9 எண்ணில் பிறந்தவங்களுடைய குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீரம், தைரியம், ரொம்ப தைரியசாலிங்க, ரொம்ப வீரமாக இருப்பாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுக்கக்கூடியவங்க, துணிவே துணைன்னு வாழக்கூடியவங்க, கட்ஸ் உண்டு, ஜாஸ்தி கட்ஸ் உண்டு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு, காவல்துறையெல்லாம் ரொம்ப ஆர்வம் உடையவங்க, நாட்டுடைய பாதுகாப்புத்துறையில் அதிகம் வகிக்கக்கூடியவங்க இந்த 9, மருத்துவத்துறையிலே ரொம்ப சிறந்து விளங்குவாங்க 9 வீட்டில் பிறந்தவங்க. ஸோ 9 பான் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல், தன்னுடைய குடும்பத்து மேலே அதிகமான பாசம் உடையவங்களாக இருப்பாங்க, தன்னுடைய நாட்டுப்பற்று உடையவங்களாக இருப்பாங்க, அந்த நாட்டுக்காக நிறைய காப்பாற்றக்கூடிய எல்லா சக்திகளையும் உருவாக்குவாங்க. 9, இந்த 9 வீட்டுடைய 500 பிளஸ்லாம் என்ன, நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, நம்பிக்கை துரோகத்தை விரும்ப மாட்டாங்க, தானும் செய்யறதுக்கு முடிஞ்சளவுக்கு செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் 9 உண்டு. 9 இன்னும் அடிஷ்னல் ப்ளஸ் ஃபேமிலியுடைய கஷ்டத்தை வந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்கள முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் முயற்சி எடுப்பாங்க. சமூகத்தில் மரியாதையாக வாழணும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பணமாக மரியாதையான்னு பார்த்தீங்கன்னா மரியாதை முக்கியம் நினைப்பாங்க. இதெல்லாம் 9 உண்டு. அரசியல் அதிகமான தலைவர்கள் அல்லது தொண்டர், முக்கியமான தலைமை பகுதி ஒரு பதவியை வகிக்கக்கூடியவங்களும் 9 இடத்துல உண்டு. 9 ஒரு கரேஜியஸ் நம்பர், ரொம்ப தில்லா எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் 9. இதில் மைனஸ் என்ன, கோபம் வரும், ஃபஸ்ட்டு ஆங்கர் தான், இம்பேஷன்ஸ், பொறுமை கிடையாது, பொறுத்துக்கிற விஷயமே இந்த 9 கிடையாது, நம்பிக்கை துரோகத்தை விரும்ப மாட்டாங்க, அப்படி யாராவது செஞ்சால் அவங்கள மன்னிக்கவே கிடையாது, பழிவாங்கிறது தான், தப்பு செஞ்சுட்டான் அவன் நம்ம பனிஷ் பண்ணணும், இந்த பழிவாங்கிறதும் ஒரு பக்கம் சொல்லலாம், பனிஷ் பண்ணுறது, தண்டிக்கிறது, இதுவும் வந்து இந்த 9 கூட்டு. இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் குவாலிட்டிஸ். 9 இடத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக நான் சொன்ன வீர தீர செயல்களில் ஆர்வம் உடையவங்க, 2024 வரக்கூடியது ராகுடைய, இது 9 செவ்வாய், ராகு செவ்வாய், 4 and 9 காம்பினேஷன், எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாதோ. 9 வந்து ஒரு சேலஞ்சிங் நம்பர், யாரை பற்றியும் கவலைப்படாது, எதுக்காகவும் காத்திருக்காது, யாரையும் நம்பியிருக்காது, யாருடைய உதவியும் நாடி இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது 4 வரக்கூடிய 2020 சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமானா, தனக்கு எதிர்ப்பு வந்தாலும் எதிர்நீச்சல் போடக்கூடிய சக்தி உடையவங்களாக இருக்கிறதுனால 2020 எதிர்ப்புகள் வரும், சில விஷயங்களில் தடைகள் வரும், சில விஷயங்களில் தனக்கு ஆதரவு இல்லாத சூழல் கூட உருவாகும், அதையும் தாண்டி அவங்க வெற்றி நடைபெறக்கூடிய பலன்கள் உண்டு.
அதையும் தாண்டி அவங்க வந்து அதை டேக்கிள் பண்ணக்கூடிய அந்த யுக்தி உண்டு, பலம் உண்டு. ராகு ஒரு சாயாகிரகம், அது நீண்ட நேரம் வந்து ஒருத்தரை வந்து மூழ்கடிக்காது. ரொம்ப நேரம் வந்து அந்த எண் வந்து, அதாவது அந்த ராகுடைய ஆதிக்கம் வந்து, அதுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்கும் அந்த பவர், அதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ணாது. அதனால் செவ்வாயுடைய ஆதிக்கம்ல பிறந்த நீங்கள் ஒரு இடையூறு வருது, ஒரு நெருக்கடி வருதுனாலும் கவலைப்பட வேண்டாம், அது லாங் டைமாக இருக்காது, விலகும். விலகும் பொழுது உங்களுடைய ஆக்சுவல் எனர்ஜி, ஆக்சுவல் ஸ்ட்ரென்த், அதிலேயே நீங்கள் அழகாக மூவ் பண்ணலாம். ஸோ 2020 பிஸ்னஸ்க்கு நிறைய சந்திப்புகள் ஏற்படும், கரியருக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கும், நிறைய மனிதருடைய சந்திப்பு கிடைக்கும், நிறைய இடங்களுக்கு பயணங்கள் கிடைக்கும். பயணங்களில் இடையூறுகளும் வரும், எதிர்ப்புகளும் வரும், தாமதங்களும் வரும், ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கடந்து தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் 2020 நடக்கக்கூடிய பலன்கள். பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஹெல்த் எப்போவுமே உங்கள் ஃபிட்டாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. ஃபினான்ஷியலாக சடன்னாக ஆல்டர்னேட்டிவ் மந்த்ஸில் இல்லை ஒரு 4-5 மாதங்களில் திடீர்னு வருமானம் அதிகமாக வரும், கொஞ்சம் காஷியஸாக இருப்பாங்க, அந்த வருஷமும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க வைக்கும், துடிப்புடன் செயல்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் 2020. எதிரி எப்போவுமே இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையோட, எதிரிகளை எப்படி கையாளுவதுன்ற எண்ணங்களோட, சிந்தனைகளோட, திறமைகளோட அடுத்த ஆண்டு கையாளக்கூடிய சிறந்த ஆண்டு 2020. ஸோ 2020 பலன்கள், தனக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய பலம் உடையவர்கள் 9 எண்ணில் பிறந்தவங்க, தனக்கு சாதகமாக பலன் தானாக நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் 9 எண்ணில் பிறந்தவங்க, அந்த மாதிரி தானாக நடக்கக்கூடிய பலனும் கிடையாது. ஸோ உங்களுடைய முயற்சி தான் நெக்ஸ்ட் இயர் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன். இதை தவிர நான் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய பெயர், அதாவது உங்களுடைய பர்சனல் நேம், இனிஷியலோட இல்லைனா சர்நேமோட நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ, உங்களுடைய பர்சனல் நேம் ஒருவேளை ஒரு ராங் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குன்னா அதை முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் ABCD ஆல்ஃபபெட்ஸ்க்கு என்னென்ன லெட்டர் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் நேமோட டோட்டலை செக் பண்ணுங்கள். ஒருவேளை 8, 4, 7 இந்த மாதிரி டோட்டலில் வந்தால், 2 இந்த மாதிரி வந்தால், அல்லது உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த்க்கு உங்கள் ஹாரோஸ்கோப் வைஸும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் முறையில் சரியான ஒரு பெயர் தான் இருக்கா, சரியான டோட்டல் தான் உங்களுக்கு வேலை செய்தான்றதை செக் பண்ணிங்க. அப்படி ஒருவேளை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ரெண்டாவது, சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது, தான் பிறந்த தேதியே சரியாக தெரியாது, ஏதோ ஒரு ரஃப் கால்குலேஷனோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த பெயருடைய டோட்டல் எண், இந்த பலன்களை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஒரு ஒரு டேட் ஆஃப் பர்த்லேயும் எண்கள் வந்து விடுபடும். எண்கள் விடுபடும்னா எப்படி விடுபடும், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், நம்பர் வந்து சிலதெல்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 எண்களும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் இருக்காது. ஏதாவது 2 எண் அல்லது 3, 4 விடுபடும். விடுபடும்னா எப்படி விடுபடும், நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டுக்கு தனியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னா 1 நோட் பண்ணுங்கள், மந்த் வந்து 6 அப்படின்னா 6 நோட் பண்ணுங்கள், இயர் வந்து இப்போ 1999 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி 9 எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 9 தான் வரும், 1 மட்டும் எடுத்துப்போம், மறுபடியும் 1 ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து தனித்தனியே பார்த்தீங்கன்னா 10, 6, 1999. அப்போ 10ங்கிறது 1, மந்த்துங்கிறது 6, இயருங்கிறது மறுபடியும் 1, 1+6+1 என்ன வருது, 8. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 1, 6, 1, 8 அப்படிங்கிறதுக்கு, இப்போது இந்த டேட் ஆஃப் பர்த் நான் நீங்கள் தனியாக எழுதின நம்பர் எல்லாத்தையும் வச்சுக்கங்க, 1 to 9 எல்லா நம்பரும் உள்ளே இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று ஒன்றா போவோம். 1 இருக்கா, 10th பிறந்ததுனால 1 இருக்குது, 1 ஓகே. 2 இருக்கான்னு பாருங்கள், இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 2 மிஸ்ஸிங், 2 எங்கேயுமே அப்பியர் ஆகலை. 3 மிஸ்ஸிங், 3rd எண்ணும் கிடையாது. 4 இருக்கான்னு பாருங்கள், 4 மிஸ்ஸிங். 5th எண், 5, 5 கிடையாது. இந்த டேட் ஆஃப் பர்த் நல்லா பாருங்கள், நீங்கள் தனியாக ஸ்வீப் பண்ணி எழுதின நம்பரையும் பாருங்கள், 5 கிடையாது. 6 இருக்கா, மந்தில் 6 இருக்கும் பாருங்கள், 6 இருக்குது. 7, அகெயின் 7 மிஸ்ஸிங். 8 இருக்கா, இருக்குது. எப்படி 8 இருக்குது, 1+6+1 ஆட் பண்ணிங்க இல்லையா, 8 வரும், லைஃப் நம்பர் 8 இருக்குது. 9 இருக்கா, இயரில் வந்து 1999 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது. அது மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்தால் அந்த மிஸ்ஸிங்குடைய ஃபார்ச்சூன் ஒன்று இருக்கும், அது நான் ஏற்கனவே மிஸ்ஸிங் நம்பர்ஸை பற்றி ஒரு வீடியோ கொடுத்தேன், அந்த லிங்க்கும் இதோட அட்டாச் பண்ணியிருப்போம், பாருங்கள்.
அந்த ஃபார்ச்சூன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பிரமிட் கார்டு, லக்கி கார்டு இருக்குது. இந்த பிரமிட் லக்கி கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா புரியும் அந்த லக்கி கார்டு. இதுக்குள்ளே 9 boxes இருக்கும். அந்த 9 boxes எந்த நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகுதோ அதுக்கு ஒரு நம்பர் கால்குலேஷன் டேபிள் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு சிம்பிள், பாசிட்டிவ் சிம்பிள் போட்டு விஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர், மிஸ்ஸிங் நம்பருடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸுடைய லிங்கில் பாருங்கள், கிளியராக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க. ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234746. புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2020 கட்டி ராசிக்கு ஓவராலாக எப்படி இருக்குது, டீட்டெயிலாக எப்படி இருக்குது? கரியர் கன்னிக்கு தான் பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் ஜாப் கிடையாது, கம்ஃபர்டபுளான ஹாப்பினஸ் இல்லை, லைஃப் நல்லா இல்லை, மேரேஜில் சில பிரச்சனை நிறைய பேருக்கு. நான் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து கிடையாது, ஒரு பொதுப்புலனாக சொல்லும்போது நிறைய பேருக்கு இதில் வந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது. இப்போ இந்த 2020 இதுக்கு நிவர்த்தி உண்டா, இது ஒரு நிம்மதியை கொடுக்குமா? இது ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாமல் கூட ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சில பேர் வேலை இல்லாமல் வெளியே வந்திருக்காங்க, வந்தவங்க கூட வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அது காசுக்காக கிடையாது, வீட்டில் வந்து பொறுப்பை கொண்டு போய் அவங்க தலையில் திணிக்கிறது. நீங்கள் தான் அந்த வேலைலாம் முடிக்கணும். இந்த 6 மாதம் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பண்ணு, இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுடும், வீடு கட்டிட்டு போய் நீயே பார்த்துக்க, இந்த மாதிரி சொல்லி வந்து அவங்கள ஒரு மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ண வைப்பாங்க. இது கன்னிக்கு உண்டு. அப்போ 2020 இந்த கன்னி ராசி எப்படி இருக்கு பாருங்கள். சனி வந்து 5, சனி 5 போனால் கன்னிக்கு ஏதாவது ஃபேவரா இல்லை அன்ஃபேவரா? சனியுடைய பார்வை நேராக துலாமில் விழும். இப்போ துலாம்ங்கிறது இன்கம் ஹவுஸ். ஸோ சாட்டனுடைய பார்வை வந்து கன்னிக்கு வந்து துலாமில் விழுந்ததுன்னா வருமானம் திருப்தியாக இருக்குது. வருமானம் திருப்தியாக இருக்குன்னா வேலை இருக்குது. ஜாப் வந்து இது வரைக்கும் இல்லைன்னா இந்த வாட்டி ஜாப் கிடைக்கும். ஜாப் கிடைக்கும், இன்னும் ரீசன் இருக்கு. உங்களுக்கு 10வது வீடு வந்து மிதுனம் ஜெமினி. அந்த மிதுனத்தை குரு வந்து பார்க்குறாரு. எங்கேருந்து பார்க்குறாரு? 4வது இடம் தனுசுலேருந்து பார்க்குறாரு. ஸோ தனுசுலேருந்து இந்த குருவுடைய பார்வை மிதுனத்தை விழும்பொழுது வேலை இல்லை இது வரைக்கும் சொன்னீங்கன்னா இனிமேட்டு வேலை உண்டு, பெஸ்ட்டாக இருக்குமா? நம்ம நினச்ச மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு ஜாபாக இருக்குமா? அப்படி கிடையாது. 4 குரு, 5 சனி, வேலை உண்டு. முதல்ல ஒரு ஆப்ஷன் கிடைச்சா எடுத்துருங்க. அந்த சான்ஸை எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸில் உங்களுக்கு கரெக்டாக ஏப்ரலில் குரு வந்து சனியோட இணையறாரு, அப்படியே வந்துருவார் ஒன்றா. அப்போ அந்த சமயத்தில் அதுலேருந்து ஒரு க்ரோத், வேறு ஒரு ஸ்டெப் இல்லை, வேறு ஒரு ஷிஃப்ட், இதை மாதிரி பிளான் பண்ணுங்கள். எடுத்த உடனே நம்ம ஏற்கனவே உள்ள சேலரி வாங்கணும், இது கம்மி கண்டிப்பாக போகவே கூடாது, அப்படி வேண்டாம். கிடைச்சதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்ச பிறகு படிப்படியாக நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். இது குருவுடைய பொசிஷனும் சனியுடைய பொசிஷனும் கரியரில் கன்ஃபார்ம் ஆகுது. பிளேஸ் சேஞ்ச், ஒரு ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகணும். முடியுமா? முடியும். ஏன் முடியும்? 2 reasons இருக்குது. ஒன்று வந்து இந்த குரு 4வது இடத்தில் இருக்கும்பொழுது, 4வது இடங்கிறது இடம் மாற்றம். 5வது இடத்துல சனி, அவருடைய பார்வை வந்து கடகத்தில் விழுது. கடல் தாண்டவும் செய்யலாம், உள்ளூர்லேயே ஒரு ஸ்டேட் அப்படின்னு ஸ்டேட்டுக்கும் போகலாம். ரெண்டுத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. கன்னி ஹெல்த் நல்லா இருக்குமா? ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் வந்து அதிகமான ஆரோக்கிய பாதிப்புகளை சந்தித்தவங்க கன்னி ராசிக்காரங்க. பயங்கரமாக உடம்பு வந்து படுத்தி எடுத்திருக்கோம். நோயே இல்லாதவங்களுக்கு கூட சின்னதாகவது உடம்புல வந்து ஒரு ஆட்டம் காண வச்சுருக்கோம். பாஸ்டில் சொல்கிறது இப்போது 2020 நியூ இயரில் புத்தாண்டு ஃபுல்லாக பார்க்கும்பொழுது ஆரோக்கியத்தில் சுறுசுறுப்பு வரும். எப்படி வரும்? 4லேருந்து சாட்டர்டே வந்து வெளியே போயிட்டாரு, குரு வந்து 4 வந்திருக்காரு. இப்போ குரு 4 வந்தார்னா ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிடுவார். சுபகிரகம் வந்தால் ஹெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கும், அசுபகிரகம் வந்தால் ஹெல்த்தை டவுன் பண்ணும். அது டவுன் பண்ணுறது இல்லை, உங்ககிட்ட குறைய வெளியே கொண்டு வர்றது. இப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி. ஸோ குரு என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு ஹெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு. ஸோ ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எஜுகேஷன், இந்த கன்னி ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பேசுனதாலும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஹரியர் வச்சுருக்காங்க. படிப்பில் கான்சன்ட்ரேஷனே கிடையாது, படிக்க முடியல, மெமரி ஆகலை, ஏதோ எனக்கு தடுமாற்றமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் உண்டு. பட் 2020 அந்த உற்சாகம் தானாக வந்துடும். எப்படி வரும்னா, இதுதான் சொன்னேன், பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட். நெகட்டிவ் பிளான்டோட கன்ஜெக்ஷன் இருக்கும்போது நெகட்டிவ் தாட் வருது. இப்போ பாசிட்டிவ் பிளான்டோட கன்ஜெக்ஷன் வந்தால் பாசிட்டிவ் தாட் வரும். அது குரு கொடுப்பார். 4 குரு, படிப்பில் கவனம் வரும்.
எதெல்லாம் நீங்கள் ஃபெயில் ஆனீங்களோ அதெல்லாம் திருப்பி ரீ அட்டம் பண்ணும்போது பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துரும். ஒரு உற்சாகம் கிடைக்கும், மெமரைஸ் ஆகும், படித்ததெல்லாம் மெமரைஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் வரும், முடிச்சு தான் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். இதெல்லாம் வந்து இந்த கன்னிக்கு உண்டு. அடுத்தது ஒரு விரும்பிய ஒரு கோர்ஸ் படிக்கிறது கூட ஆப்ஷன் உண்டு. ட்ராவல் பண்ணி படிக்கணும்னு நினச்சாலும் பலக்கு உண்டு. இதெல்லாம் இப்போ பெஸ்ட்டு பார்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். கடன் பிரச்சனை, கன்னி வந்து வேலையே இல்லை, இவங்க எப்படி கடனாக இருப்பாருங்க பாஸ்டில் கிட்டத்தட்ட வேலை இல்லாதனால அந்த மந்த்லி பேசிக் சர்வைவல் ஒன்று இருக்கும். ஃபேமிலியை காப்பாற்றுறோம். இப்போ ஒரு குடும்ப தலைவன் இருக்கார், என் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான தேவை என்ன, சாப்பாடு கொடுக்கணும், வீட்டு வாடகை கட்டணும், பசங்களுக்கு படிப்பு கட்டணும், ஏதோ பேசிக்காக அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஒரு ஹெல்த் கேர் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து வேலை இல்லைனா என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கஷ்டங்களை அனுபவித்த காலம் வந்து பாஸ்டில். இப்போ 2020 வேலை இருக்குது, வருமானம் இருக்குது. அப்போ கடன் வந்து எப்படி உருவாச்சுன்னா, இந்த பேசிக் நீட்ஸ்க்காக வாங்கினா கொஞ்சம் கடன் இருக்குது, இதுக்கு மேலே கடனே வாங்கக்கூடாதுன்னு கூட நிறைய பேர் ட்ரை பண்ணி மறுபடியும் கடன் வாங்கியிருக்காங்க. இந்த பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கும் ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷன் தான் ஜாப், அந்த ஆப்ஷன் தான் சேஞ்ச், அந்த ஆப்ஷன் தான் ஒரு மூவ். அது 2020 கன்னிக்கு கொஞ்சம் ஃபேவரபிள், கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வரலாம். ஸோ ஓவராலாக நம்ம வந்து கன்னி ராசியை பார்க்கும்பொழுது 2020 இஸ் அ பெட்டர் இயர் கம்பேர்ட் டு 2019. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குமா, அப்படியே ஆஹா ஓஹோ பிரமாதமாக இருக்குமானா, அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 4 கேது, 10 ராகு, 5 சனி, பரவாயில்ல. முன்னாடி வருஷத்தில் வேலையே இல்லை, இப்போ வேலை கிடைக்கும், பரவாயில்ல. முன்னாடி வருஷத்தில் நோய் இருக்குது, இப்போ நோய் கிடையாது, கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய கடன் வாங்கணும், இப்போ கடன் வாங்க ஸ்டாப் பண்ணியிருக்கோம். போன வாட்டி படிக்கும் போது நமக்கு கான்சன்ட்ரேஷன் கிடையாது, இப்போ கான்சன்ட்ரேஷன் உண்டு. சரி, மேரேஜ் லைஃப் அண்ட் சைல்ட் பர்த், அதுக்கு ஏதாவது ஃபேவர் இருக்கா? மேரேஜை ட்ரை பண்ணலாம். ஒருவேளை பார்ட்னருடைய ராசி பொருந்துச்சுன்னா கல்யாணம் நடக்கும். ஏன்னா அந்த நாளில் குருங்கிறது யோகம்னும் சொல்ல முடியாது, அது ஒரு அவயோகம்னு சொல்ல முடியாது, நியூட்ரல் சப்போர்ட்டிங். இப்போ சப்போர்ட்டிங் அந்த பார்ட்னருடைய சப்போர்ட் இருந்தால் அது கொஞ்சம் கை கொடுக்கும். அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஹார்ட் ட்ரை பண்ணால் கிடைக்கும். சைல்டு பர்த்தில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது மேபி உங்கள் பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப்பில் அந்த ராசிக்கு குரு நல்லா இருந்தாலோ இல்லை தசாபதி நல்லா இருந்தால் மாறுதல் உண்டு. ஸோ ஓவரால் கன்னிராசி. இப்போது ஒரு நல்ல செய்தியாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கும். ப்ளஸ் வந்து தினசரி ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, முக்கிய நிகழ்வுகளுடைய பெயர்ச்சிகள், இது அனைத்துமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன் இந்த ஆப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேஷ ராசி போட்டிருக்கீங்க, இன்னும் கன்னி ராசி அப்லோட் ஆகலை, கும்பராசி அப்லோட் ஆகலை, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் இல்லாமல் இருக்க இந்த ஆப்புக்குள்ளே எல்லா நிகழ்ச்சியும் ஒரே டைமில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இது இல்லாமல் நம்ம முன்னாடியே பண்ண ராசி பலன் ப்ளஸ் நட்சத்திர பலன்கள், ருத்ராட்சா சம்மந்தப்பட்டது, மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது, வாஸ்து பலன்கள், நியூமராலஜி, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இவ்வளோ பலன்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கங்க ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்கள். 2020 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020. உங்கள் எல்லாருடைய விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டீட்டெயிலாக பார்ப்போம், டீட்டெயிலாக ஒரு ராசிக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். ராசி பலனா லக்ன பலனா ஒரு தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிருக்கு, முதல்ல அதை என்னுடைய ரெக்வஸ்ட்காக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ராசி பலன் மட்டும் பார்க்குறீங்க, அதுக்கு வந்து 100% பலன்கள் மேட்ச் ஆகலைன்னு சில பேருக்கு வருத்தங்கள் உண்டு. நீங்கள் லக்ன பலனையும் பார்த்து ராசி பலனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, அதை எப்படி கம்பேர் பண்ண தான் அந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் லக்னம்க்கு நம்ம தனியாக பலன்கள் கொடுக்கறதில்ல, லக்னம் தான் ராசியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ரிஷப லக்னா ரிஷப ராசி, நீங்கள் கடக லக்னா கடக ராசிக்குள்ளான பலனை பார்க்கணும், கும்பம் லக்னம் அப்படின்னா கும்ப ராசிக்குள்ளான பலனை பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு உங்கள் ராசி ஆஸ் யூஷுவல் என்னவோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முதல்ல உங்கள் லக்னத்துடைய பலன்கள் எப்படி இருக்குது, அதுக்கு பிறகு அந்த எக்ஸிகூஷன் பவரான ராசிக்குள்ளான பலன்கள் எப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுன்றதை புரிஞ்சுக்கலாம். அது எப்படி பலனை எடுத்துக்கிறதுக்காக தனியாக ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இப்போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது, இந்த 3 முக்கியமான மேஜரான பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் மாதம் நகரக்கூடிய மற்ற கோள்களுடைய அமைப்பை வச்சு ஒரு ஆண்டு முழுக்க 2020 பலன்கள் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக ஃபுல் ப்ரிடிக்ஷன், அதாவது கெரியர், ஃபேமிலி லைஃப், சைல்ட் பர்த், எஜுகேஷன், உங்களுடைய வெல்த், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ப்ரமோஷன், க்ரோத், ஃபாரின் ட்ராவல், விசா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவலிட்டி ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த், இது எல்லாத்துக்கும் தான் கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம். ஸோ ஃபுல் ப்ரிடிக்ஷன்ஸ் தனித்தனியாக அப்லோட் ஆகுது. வாட்ச் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட.
உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் வந்து நிறைய பேர் இந்த ஹாரோஸ்கோப் பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கிளியர் ப்ரிடிக்ஷன்ஸாக இருக்குது. இன்னொன்று, ஒரு ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம் சொல்லி அந்த ஸ்பிளிட் பண்ணி ஃபுல் ஹாரோஸ்கோப் செட் வித் அவங்களுக்கு வந்து தசாபுதி கேல்குலேஷன், அதோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக சொன்னதுனால நிறைய பேர் இந்த மேரேஜ் மேட்சிங்கும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மேரேஜ் மேட்சிங் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு பாய் அண்ட் கேர்ள் ரெண்டு பேரோட லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது இன்னொரு ஆப்ஷன். அது உங்களுக்கு வந்து அந்த மேட்சிங் கம்பேட்டிபிலிட்டி, அந்த நட்சத்திரத்தை பொறுத்த எப்படி இருக்குது, ராசி பொறுத்த எப்படி இருக்குது, யோனி பொறுத்த எப்படி இருக்குது, செவ்வாய் தசையை அதாவது செவ்வாய் தோஷத்தை பற்றி எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் ஒரு ப்ரிடிக்ஷனாக இது வந்து கம்பேட்டிபிலிட்டி ஸ்கோர் என்ன, பண்ணலாமா வேண்டாமான ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுக்கும் சாம்பிள் ஹாரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு பாய் அண்ட் கேர்ள் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். கடகம் ராசி 2020 புத்தாண்டு பலன்கள், என்னோட வாழ்த்துக்கள். 2020 கடகமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், என்ன பலன் நடக்கும், டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கணுன்னா, சனி வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து கடகத்துக்கு நேராக 7th ஹவுஸில் சனி, 6th ஹவுஸில் குரு. இப்போ இந்த 6 and 7 எப்படி எடுத்துக்கலாம், 6ங்கிறது உபஜய ஸ்தானம், ஒரு போட்டியில் வெற்றி அடைகிற ஸ்தானம், ஒரு எதிரியை வீழ்த்துற ஒரு ஸ்தானம், ஒரு பந்தயத்தில் வந்து தயாராக சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்தானம். 7th ஹவுஸ் இந்த 7th ஹவுஸ் வந்து பார்ட்னர்ஷிப் கெயின், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கெயின் ஆர் லைஃப் பார்ட்னர்ஷிப் கெயின். இன்னொன்று, பிஸ்னஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது 10th ஹவுஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ ஹாரோஸ்கோப்பில் வந்து நம்ம 10வது வீடை தொழில் வீடாக எடுத்துக்கிறோம். இப்போ கடகமுக்கு 10வது வீடு எது, மேஷம். அந்த மேஷமுக்கு 10வது வீடு மகரம். அதாவது பிஸ்னஸ் ஹவுஸோட பிஸ்னஸ் ஹவுஸ் இன்டெப்த்தாக போகிறது, இது அப்படியே ஒன்று ஒன்றா லிங்க் பண்ணி போகிறது. அப்படி பார்க்கும்பொழுது அந்த 10வது வீடுக்கு 10வது வீடு 7ஆம் இடமாக இருக்கிறதுனால கரியரில் ரொம்ப ஃபோக்கஸ் வரும். அதுலேயும் பாருங்கள், மகரமில் வந்து யார் உச்சமடைகிறா, செவ்வாய் தான் உச்சமடைவார். இப்போ சனி ஆட்சி பெறும்போது அங்கே செவ்வாய் வந்து சனியை மீட் பண்ணுறாரு ஒரு இடத்துல. அப்போது இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் பார்ட்டில் இந்த வருஷம் 2020 இது வந்து சவால்களை சந்திக்கிற ஒரு ஆண்டாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து அவார்ட்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ டிசம்பரில் அவார்டு தராங்க, 2020 டிசம்பரில் பெஸ்ட் எம்ப்ளாயி இல்லைனா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படி அவார்டு வாங்கினா யார் வாங்குவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க வாங்குவாங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க வாங்குவாங்க, இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க வாங்குவாங்க. அப்போ அதெல்லாம் பண்ணோன்னா சனி நல்லா இருக்கணும், செவ்வாய் வந்து உச்சமடைகிற ஒரு வீடு, இதெல்லாம் வந்து கடகத்துக்கு வந்து ஃபேவராக. நான் ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, 2020 கரியரில் கொஞ்சம் நல்ல பலமான ஒரு வருஷம் தான் கடகமுக்கு. குரு 6வது வீட்டில் இருக்கிறதுனால அது சவால்களாக இருக்கும், சேலஞ்ச், போட்டி, எதிர்ப்பு, போட்டி, உளறுபடி எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இது கரியர் பார்ட்டில் சேஞ்ச் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும் நினைக்கிறவங்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றம் தாராளமாக பண்ணிக்கலாம். 7th ஹவுஸில் சனி இல்லையா, உங்களுக்கு வந்து கரியர் ஹவுஸோட கரியர் ஹவுஸ் இருக்கிறதுனால ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும்னா பண்ணிக்கலாம், ட்ராவல் பண்ணணுமா பண்ணலாம், அரசு துறையில் உள்ளவங்களுக்கு ஆதாயம் உண்டு, குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஆதாயம் உண்டு. அதே மாதிரி கடகமுக்கு நம்ம வந்து மேரேஜ் லைஃப்க்கு குரு சப்போர்ட்டாக இருக்காரா, சனி 7ல் இருக்கார், 7th ஹவுஸ் லார்டு 7th ஹவுஸில் வந்துட்டார்னா ஒரு மாதிரி தடை பண்ணிட்டு இப்போ எப்படின்னா ஒரு வரன் பார்க்குறீங்க. இப்போ 7ல் சனி, உங்களுக்கு சனி தான் கல்யாண கிரகம் வேறு, குரு வேறு 6வது வீடு, குரு வந்து சனி மேலே பார்வையும் கிடையாது. இப்போ கல்யாண வாழ்க்கை எப்படி போகும்போது பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு வரன் பார்க்குறீங்க ஓகேன்னு சொல்கிறாங்க, ஜாதகம் பார்க்குறீங்க அதுவும் ஓகேன்னு சொல்கிறாங்க, ஃபேமிலி கம்பேட்டபிலிட்டி ரெண்டு பேரும் பார்க்குறீங்க, இந்த ஃபேமிலி ஓகேவா, அதுவும் ஓகே, பாய் அண்ட் கேர்ள் ஓகே, கடைசியாக ஏதோ ரீசனில் இல்லை நான் அப்புறம் சொல்கிறேங்க ஒரு 2 மாதம் கழிச்சு சொல்கிறோம் அப்படி விட்டுட்டு திரும்ப ஒரு 3 மாதம் கழிச்சு அவங்களே கால் பண்ணி இப்போ பண்ணிக்கலாங்க ஐடியா வந்துடுச்சு. நான் ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, இப்போ 7ல் வந்து ஒருவேளை சுபகிரகம் தான் டக்குன்னு சொன்ன வார்த்தையே மீறாமல் நடக்கிறது, அசுபகிரகமான சனி டிலே பண்ணி தானே கொடுங்க, அப்போ தான் அவருடைய தத்துவம் பூர்த்தி ஆகும். இப்போ என்ன பண்ணுறது, முதல்ல ஓகேன்னு சொல்கிறது, அப்புறம் டிலே பண்ணுறது, போஸ்ட்பான் பண்ணுறது, மறுபடியும் ஓகேன்னு சொல்கிறது, இப்போ நடுவில் கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் இந்த டிலே கொடுத்தா தான் அவருக்கு அந்த திருப்தி, அது ஒரு சோதனை, அதுக்குள்ளே ஏதாவது புத்தி மாறிடுதா இல்லை மைண்டு மாறிடுதா வேறு ஏதாவது ஆப்ஷனில் போகிறாங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணும். அதனால் ஏன் இந்த பாயிண்ட் சொல்லலாம், கொஞ்சம் பேஷன்ஸோட ஒரு வரணும் செட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அவகாசம் கேட்டால் கம்முன்னு வெயிட் பண்ணுங்கள், அது நடக்கும். அது சனி 7th ஹவுஸில் இருக்கிறதுனால வரக்கூடிய பலன். அடுத்தது இந்த கடக ராசிக்கு மாணவர்கள் எடுத்துப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன். இப்போ சொன்ன மாதிரி 7ல் சனி 6ல் குரு. இப்போ எஜுகேஷன்னா என்ன, 100 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, 4 பேர் தான் டாப் பொசிஷனில் இருக்க முடியும், மீதி பேர்லாம் அப்படியே அடுத்தடுத்து ரேங்க் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த 6வது வீடு தான் அந்த காம்படிஷன். அங்கே குரு வரார், குரு வந்து ஒரு சுபகிரகம், கல்விக்கு முக்கியமான பிளானட். குரு 6வது வீட்டில் வரும்பொழுது இந்த காம்படிஷனில் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருப்பார். இவன் பாரு என் ஃப்ரெண்டு வந்து நல்லா படிக்கிறான், நான் அவனோட 1% கூட வாங்கணும், இவன் பாரு இந்த ஃப்ரெண்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரானே அதை பிளான் பண்ணுறான், நான் இவனை மாதிரி பிளான் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு மனசில் வந்து இது வந்து பொறாமல் கிடையாது, போட்டி.
அவனை நான் முந்தணும் நினைக்கிறது தப்பே கிடையாது, நான் மட்டும்தான் முந்தணும் நினைக்க தான் தப்பு. ஸோ அந்த முந்தணும் நம்ம முன்னாடி வரணும்னு நினைக்கிறது ஒரு ஆர்வம், இந்த ஆர்வத்தை இந்த குரு கொடுப்பார். ஆனால் ஏழில் சனி இருக்கும்போது ஹெல்த் ஃபோக்கஸ், இப்போ படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்துட்டு அதுக்கேற்ற நியூட்ரிஷனல் ஃபுட்டும் எடுக்கணும். ஸோ பாடியும் பேலன்ஸாக வச்சுக்கணும், மைண்டையும் பேலன்ஸாக வச்சுக்கணும். இப்போ சனி பார்வை என்ன பண்ணோம், அந்த பாடியை பேலன்ஸாக வைக்காமல் ஏதாவது தடை பண்ணும். அந்த இடத்துல அதுவும் மெயினாக சனி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அந்த ஜலதோஷம் தொந்தரவு, ஒன்று வாத தொந்தரவு இல்லை ஜலதோஷம், இதெல்லாம் இல்லாமல் ஒரு அட்டாக் பண்ணாமல் உங்களை சேஃபாக ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்குறோம், ஹெல்த்து. ஹெல்த்து தான் கடகம் இந்த வருஷம், கூடுதலான கவனம் கொடுக்கணும். ஏன்னா ஆறில் குரு வந்துட்டார்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட உபாதையை வந்து ஏதாவது ரூபத்தில் கொஞ்சம் அப்படியே கொடுக்க ட்ரை பண்ணுவார். கொடுப்பாருன்னு கிடையாது, கொடுக்க முயற்சி பண்ணுவார். இப்போ ஒன்றும் இல்லை, காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு மணிக்கு பசிக்குது, நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா இந்த குருவால் எந்த விதமான டீஆக்டிவேஷனும் கிடையாது. இப்போ குரு வந்து ஆக்டிவாக இருக்குன்னா கரெக்டாக வயிற்றுக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ குரு ஆறில் இருக்கார் இல்லையா, அந்த டைமை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி வரும் சூழ்நிலை வரும். நீங்கள் அந்த ஒரு மணிக்கு பசிக்கும் போது ஸ்கிப் பண்ணி மூணு மணிக்கு சாப்பிட்றீங்க, அசிடிட்டி. இப்போ அந்த குரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது வேலையை காமிக்கும், அந்த வாத தொந்தரவு அப்படியே கொண்டு வரும். இதை ஏன் நான் பாயிண்டாக சொல்கிறேன்னா, என்ன தான் அவகாசம் இல்லைன்னு நினச்சா கூட பாக்கெட்லேயே தான் ஃபுட் ரெடியாக வச்சுங்க. இதெல்லாம் கடகத்துக்கு இந்த வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ ஏழில் வேறு சனி, இவர் பார்வை ரெடியாக இருக்கும் போது பிடிக்காத மாதிரி சாப்பாடு வரும், பிடிக்காத இடத்துல சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்த் கேருக்காக நான் சொல்கிறேன். ஃபுட்டு தான் மெயின் ஹெல்த்தை பாதிக்கிறது, அது நல்லா இருந்தாலே ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கடகத்துக்கு ஹெல்த் பாயிண்ட்டில். ஸோ கடன் பிரச்சனை, கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. 2020 கடகம் வந்து யார் பிறந்திருந்தாலும் டெஃபினட்டாக கடன் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். குரு போய் ஆறாவது வீட்டில் இருக்கார், பேங்க் லோன் வந்துடும். பேங்க்கில் லோன் அப்ரோச் பண்ணிங்கன்னா உடனே பேங்க் லோன் கிடைக்கும், வீடு வாங்கணுமா வாங்கிக்கலாம், வெஹிக்கிள் வாங்கணுமா வாங்கிக்கலாம். ஆனால் கடன் சுபமான கடன், நல்ல கடன், சுபமான கடன். ஓவராலாக கடகம் நல்ல வருஷம்தான், சில சவால்கள் சில சந்திப்புகள் எதிர்கொண்டால் நிச்சயம் நல்ல ஆண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ரூபீஸ் 1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேட் பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேட். கான்டாக்ட் 7358 23 5761 7358 23 4761. புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரிஷபராசி லக்கான ஒரு ராசி ரிஷபம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 2020 உங்களுக்கு என்ன லக், என்ன அப்படி பெரிய லக் நடந்துற போகுது அப்படின்னா நல்லா கிளியராக புரிச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த ரிஷபராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து சனி இருந்து கடன் பிரச்சனை, வாழ்க்கையில் மனவேதனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, காரிய தடைகள், கல்யாணத்தில் டிலே இல்லை கல்யாண லைஃப்பில் பிரச்சனை, இதெல்லாம் அனுபவித்த காலங்கள்லாம் உண்டு. பட் ரிஷபம் அது ராசியானா இருக்கட்டும் இல்லை லக்னமானா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி லக்னத்துக்கு பலன் உண்டு, ராசி வந்து அதோடைய வழியா. இந்த ரிஷபம் அப்படிங்கிறதுக்கு காலபுருஷனுக்கே பார்த்தீங்கன்னா ரிஷபம் செகண்ட் ஹவுஸ், ஃபேஸ், நம்மளுடைய முகத்தை இண்டிகேட் பண்ணுற இடம். நிறைய சினிமா நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆக்டராக இருக்கட்டும் இல்லை ஆக்ட்ரஸாக எடுத்து பாருங்கள், இந்த ரிஷபம் வந்து கனெக்ட் பண்ணாமல் அவங்களால நடிக்கவே முடியாது. ஒன்று ரிஷப ராசியில் வந்து பிளானட் பொசிஷனாக இருக்கும், இல்லை ரிஷப ராசிக்கு வந்து விருச்சிகத்திலேருந்து பிளானட் வந்து பார்வை விடும், இல்லை சைட் ஆங்கிள் அதாவது மற்ற இடத்துலேருந்து விசேஷ பார்வைகள் வந்து கிரகங்கள் பதியும். அப்படி பதிஞ்சாதான் அவங்க வந்து நடிக்கிறாங்க. ஏன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும்னா, பிரகாசிக்கணும், முகம் வந்து 4 பேருக்கு தெரியணும்னா இந்த ரிஷபத்தை கோலுக்கு இருந்தால் தான் அது நடக்கும். இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இன்னொன்று ரிஷபத்தில் லிங்க் ஆகிறவங்க நிறைய பேர் இந்த சினிமா ஃபீல்டுக்கு போயிடுவாங்க ஈஸியாக. இன்னொன்று அது சுக்கரனுடைய ஆதிக்கமாக இருக்கலாம் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட், அந்த சினிமா ஒரு மாதிரி ஒரு புகழ் ஃபேம், லக்ஸுரி லைஃப், நல்ல வெல்த், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு மோர் சான்சஸ். இப்போ ரிஷபம் 2020 என்ன இருக்கும், மீடியா ஃபீல்டில் உள்ளவங்க சினிமா என்டர்டெயின்மெண்ட் நல்ல பாஷான ஒரு பிராண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நல்ல ஒரு பிராண்டட் க்ளோத்ஸ் சொல்லலாம், இல்லைனா வந்து காஸ்மெட்டிக் சொல்லலாம், பியூட்டி சம்மந்தப்பட்டது, இந்த துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு புதிய இன்வென்ஷன் இல்லை புதிய கண்டுபிடிப்பு இல்லை புதிய வரவுகள்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும். 2020 கரியரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த தடங்கள், இது வரைக்கும் இந்த மந்த நிலை, இது வரைக்கும் இந்த தொய்வுகள், இது வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னு நினச்சாலும் கூட இல்லை செய்கிற வேலையை பிடிக்கல எனக்கு, மாற்றம் வேணும், சேஞ்ச் வேணும், சேஞ்ச் வேணும், எப்படியாவது நான் ஷிஃப்ட் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா 2020 இந்த சனியுடைய மகர என்ட்ரி, குரு வந்து தனுசில், ராகு செகண்ட் ஹவுஸில், கேது 8வது வீட்டில், ரிஷபம் பிளாட்ஃபார்ம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை தடத்தையே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு யோகம் உண்டு. இது வந்து உங்களுக்கு சனியால் மட்டுமே ஏற்படும். இந்த அளவுக்கு ரிஷபத்தை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ கரியரில் ஃபஸ்ட் நம்ம வந்து இதை வந்து நம்ம சேஞ்சோ இல்லை வந்து ஒரு வேலை மாற்றிக்கலாம் இல்லை வந்து வேலை அப்படி கிடையாது, இது வந்து லக்,
சடனாக வந்து நம்ம ஆசைகளை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைவேறணும்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு லக்கு இது. ஸோ ரிஷபம்க்கு யாருக்கெல்லாம் பர்த் சார்ட்டே சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரோ, இல்லை சனி தசை நடக்குது, இல்லை சுக்கர தசை நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த லக் வந்து பயங்கரமாக வேலை செய்யும். இது வந்து ரிஷபம் கொடுக்கக்கூடிய ஒரு லக் சான்சஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம குரு எட்டாவது வீட்டில் இருந்தோடனே என்ன நினைக்கிறோம்னா, அது ஏதாவது சுப பலனே கிடையாது, இது வந்து அசுப பலனாக கொடுக்கணும், கிடையாது. ரிஷபம்க்கு குரு எட்டாம் இடத்துல போகிறது விபரீத ராஜோகம். இன்னொன்று, குருவுடைய பார்வை தனஸ்தானத்தில் விடும்போது அது அங்கே ராகு வேறு இருக்கார். நல்லா புரிஞ்சுக்க, ராகு மாதிரி கொடுக்குற கிரகமே கிடையாது. சடனாக கொடுப்பார், பணத்தை வாரி வழங்குவார். இந்த ராகு செகண்ட் ஹவுஸ்லேருந்து குரு பார்வை ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து லாட்ரியில் கூட கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்தளவுக்கு அது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நாட்டில் லாட்ரி கிடையாது, இப்போ அதிர்ஷ்டம் ஒரு லக் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபாரினில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்தா லாட்ரி ட்ரை பண்ணாங்கன்னா டக் டக் டக்குன்னு கிளிக் பண்ணோம், திடீர்னு ஒரு நாள் அடிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரிஷபமுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்புறம் தூர தேச பயணங்கள், ஃபாரின் போனோம், படிக்கணும், இல்லை வேலை பார்க்கணும், கண்டிப்பாக கிளிக் பண்ணோம். ஏன்னா சனி ஒம்போதில் தடங்களே கிடையாது. ரெண்டில் ராகு ஃபாரின் இன்கம், அதை வேறு நாட்டுடைய கரன்சி ஏர்ன் பண்ணோன்னா ராகு அல்லது கேது இல்லை சனி சம்மந்தப்படணும். சார் சார், ராகு செகண்ட் ஹவுஸில். ஸோ வேறு நாட்டுடைய கரன்சியை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வெல்த் கொடுக்குறாரு. இந்த பக்கம் அதை குரு வேற பார்க்குறார். இது ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. ஃபாரின் ட்ராவல், எஜுகேஷன். இப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒம்போது சனி, இது வரைக்கும் படிப்பில் மந்தோம், எக்ஸாமில் பாஸ் ஆகலை, ஹரியர் வச்சுருக்கோம், இல்லைனா ஜாயின் பண்ணவே முடியல, நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா ரிஷபமுக்கு இந்த 2020 என்ன எக்ஸாம் எழுதினாலும் கான்ஃபிடென்ட்டாக எழுதலாம். அதுக்கு வந்து ஒரு கிரகங்கள் சாதகமாக இருக்குது, ஹெல்த்தை வந்து நல்லா உற்சாகமாக கொடுக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குழப்பெல்லாம் தீந்துடும். மேரேஜ், சனி எட்டாம் இடத்துலேருந்து வரைக்கும் தடங்கள், இப்போ சனி கிடையாது, ஆனால் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்குது, குரு பார்வை இருக்குது. இப்போ இது எப்படி மேரேஜாக எடுத்துக்கலாம்? இந்த காதல் திருமணம் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும் 2020. ஸோ 2020 வந்து யாரெல்லாம் வந்து லவ் அஃபேர்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு இருந்தாலும் கூட கை அதை கைகூடி வந்துடும், சுபமாக முடிஞ்சிடும் குரு பார்வை எழுதுனால. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா சில காம்ப்ரமைசஸ், இப்போ லிஸ்ட் வச்சுருப்பீங்க 10 எக்ஸ்பெக்டேஷன்ஸ், படிச்சிருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், நல்ல ஏர்னிங்காக இருக்கணும், எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு 2-3 விஷயம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வரலாம். அப்படி வந்தால் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கிறது நல்லது. ஏன்னா ராகுக்கு குரு வந்து இந்த 8 அண்ட் செகண்ட் ஹவுஸ் இந்த ஃபேமிலி லைஃப்க்கு மட்டும் நான் சொல்கிறேன், அது கூட அரேஞ்ச் மேரேஜில். அடுத்தது வந்து ஒரு சைல்டு பர்த் அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்களேன். 9 சனி மெயினாக வந்து ரிஷபத்துக்கு எப்பயும் குருவோட சனி முக்கியமான கிரகம். 9 சனி போனால் ரிஷப லக்னமோ ரிஷப ராசியில் சேர்ந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்ல ஒரு அருளோடு கிடைக்கும், கடவுளுடைய கடாட்சத்தோடு கிடைக்கும். அடுத்தது ரிஷபத்துக்கு நம்ம வந்து ஹெல்த் வைஸ் இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள், இது வரைக்கும் இந்த மோசமான விளைவுகளுக்கு நிவர்த்தி கொடுக்குற ஒரு காலமாக சொல்லலாம். குரு 8 இருக்கார், அவர் நோய் கொடுக்கறது கிடையாது, நோய்க்கு நிவர்த்தி, மாற்று வழி, வைத்தியம், நிவர்த்தி என்ன அதுதான் கொடுப்பார். சனி இருந்ததுனால தான் கஷ்டங்கள், குரு நிவர்த்தி கொடுப்பார். அடுத்து கடன், ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் 8 சனி வந்தவொடனே நிறைய பேர் இஷ்டத்துக்கு லோனை வாங்குறது, கண்ணாப்பண்ண லோன் டெப்ஸ் ஏறிட்டே போகும். அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் பண்ண பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன், இவனை நம்பி பண்ணுறேன், இப்படி பயங்கரமாக போகும். இது அப்படியே கடனாக அட்லீஸ்ட் ரொம்ப மினிமமாக கையளவு கடனாக வச்சுருப்பாங்க. அந்த கடனை மட 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 மடன்னு அடையிறதுக்கு சனி பார்வை உதவி செய்யும். எப்படி பாருங்கள், சனி என்ன பண்ண போகிறதா, ரிஷபத்துக்கு வந்து 6 இடத்தை பார்க்குறாரு. 6 இடத்தை சனி பார்த்தா யோகர், யோகக்காரன் என்ன பண்ணுவான், 6 இடத்துல என்ன உபஜயஸ்தானம், வெற்றி அடையிறதுக்கு முக்கியமான இடம், கடனை அடைக்கணும், நோய் எத்திக்கணும்னா அதெல்லாம் அந்த சனி பார்வை வந்து கிட்டக்கிட்ட தீர்த்துவார். ஸோ நெக்ஸ்ட் 2.5 கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு சனி ஹெல்ப்ஃபுல். ஸோ ரிஷபம் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ட்ராவல், எஜுகேஷன், டோட்டல் லிஸ்ட்டில் ஒரு லக் அண்ட் ஃபேவர் சைடு தான் ரிஷபம்க்கு உண்டு. லக்ஸுரி லைஃப் வாழ்கிறதுக்கு வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் .in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். சிம்மராசி 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள், புத்தாண்டு பலன்கள். 2020 சிம்மம் இந்த ராசிக்கு ஓவராலாக பலன்கள்லாம் எப்படி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். கரியர் முதல்ல வந்து ஜாப் அண்ட் கரியர் அண்ட் பிஸ்னஸ். சிம்மம்க்கு 6 வீட்டில் சனியும் 5 இடத்துல குரு, இதை எப்படி பார்க்கலாம், நம்ம எப்படி எடுத்துக்கலாம். சிம்மம்க்கு சுத்தமாக எந்த வகையிலையும் சனி வந்து பெரிய ஆதாயம் கொடுக்க மாட்டார். பெரிய ஆதாயங்கிறது என்னென்னா பெரிய வளர்ச்சியை சிம்மத்துக்கு சனி தான் கொடுக்குறாருன்னா அது பரவாயில்ல, அந்த மாதிரி சனி கொடுக்க மாட்டார். சனி என்ன பண்ணுவார்னா நிறைய எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் கொடுக்குறதான் சனியுடைய வேலை. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நீங்கள் ஹாரோஸ்கோப் சார்ட்லேயே சிம்மங்கிறது வந்து ஒரு கிங் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ராஜா அதுதான் கிங். இப்போ சனி வந்து உழைப்பாளி, இப்போ ராஜா இருக்குன்னா யார் இருக்கணும், மக்கள் இருந்தால் தான் ராஜா, மக்களே இல்லைன்னா ராஜா கிடையாது. அப்போ அந்த உழைப்புக்கு அதிபதி யார்னா சனி. இந்த சனி எப்போவுமே இந்த சூரியனுக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்கும். அப்படின்னா ராஜா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, இந்த மாதிரி பண்ணுங்கள், மக்கள்லாம் இப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். இந்த சனி ஆதிக்கோடையும் அது ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த ஐடியா வந்து அவங்களுக்கு பொறுத்துற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதுதான் அந்த சனியுடைய வேலை. அப்போது 6 இடத்துல சனி இருக்கும்போது சிம்ம ராசிக்கு எதிர்ப்பு கொடுக்குமா நன்மையை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா எதிர்ப்பு கொடுக்கும்.
பட் அதே டைம்ல அந்த ஆறுக்கு அதிபனாவே சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எது எதிர்ப்பு கொடுக்குதோ அதையே போய் நன்மையா முடியும். ரெண்டு ஆங்கிள் பார்க்கணும். முதல்ல ஒரு எதிர்ப்பு வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஆனால் அதுவே நன்மையில போய் முடியுது. அந்த நன்மையில ஏன் முடியுதுன்னா ஆறுக்கு அதிபனே சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நன்மையிலே முடிப்பார். இதுதான் விபரீத ராஜ யோகம் சொல்றோம். இப்போ இந்த ஆண்டு முழுக்க சிம்ம ராசியில ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோம். இப்போ நீங்க சிம்ம ராசி, இப்போ நீங்க பாக்குறீங்க உங்க ராசிக்கே கரியர் லைஃப் எப்படி போகணும்னா எதிர்ப்பு வருது. அதுவும் நீங்கள் வந்து முக்கியமான பதவியில் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் தான் வந்து ஜென்ரல் மேனேஜர், இல்லை நீங்கள் தான் வந்து மேனேஜர், நீங்கள் தான் டீம் லீடர், நீங்கள் தான் பொசிஷன் ஹையாக இருக்கிறீங்க, ஜோனல் ஹெட்டு. இப்போ உங்களுக்கு தான் வந்து இந்த பிரச்சனை ஜாஸ்தி வரும். ஏன்னா சனி உங்களுக்கு ஆறாவது வீடு, உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் வந்து உங்ககிட்ட ரொம்ப டிசாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, இல்லை உங்ககிட்ட ஒழுங்காக வேறு வேலை செய்ய மாட்டாங்க, டைமுக்கு வரமாட்டாங்க. இது வந்து சிம்மத்துக்கு இந்த கரியர் லைஃப்பில். அடுத்து குரு அஞ்சில், சரி குரு நல்லா இருக்காரு, குரு தான் ரொம்ப ஃபேவராக இருக்காரு. இந்த குரு என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஃபிஃப்த் ஹவுஸில் உள்ள குரு உங்களோட மைண்டை வந்து ஆக்டிவாக வச்சுருப்பார். உங்கள் எனர்ஜி லெவல் அண்ட் மைண்டை வந்து ஆக்டிவாக என்ன பண்ணுவார்னா, என்ன நடந்தாலும் குயிக்காக அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த குரு உங்களுக்கு துடிப்பு கொடுப்பார், அந்த ஒரு வலிமை. பட் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் குருவும் சனியோடு இணைஞ்சிடறார். இப்போ ஏப்ரல் மே ஜூன்லலாம் பார்த்தீங்கன்னா குரு வந்து அதிசாரமாக ஆறாவது வீட்டுக்கு போயிடும். அப்போ அந்த 3 மாதங்களில் இந்த சிம்மத்துக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்காதுன்னு நமக்கு தெரிய வருது. மறுபடியும் குரு பின்னாடி வரும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ சிம்மத்துக்கு கரியர் லைஃப்பில் இந்த 2020 பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகளும் சேலஞ்சஸும் நிச்சயம் உண்டு. ஆனால் ரெக்டிஃபிகேஷன் உடனே வந்து அதுக்கு ஒரு மாற்று வழி சொல்யூஷன் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து குருவோடைய பலம். இது கரியரை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும், இல்லை சேஞ்ச் ஆஃப் டெசிக்னேஷன் வேணும்னா நடக்கும். குரு அஞ்சிலிருந்து அவருடைய பார்வை 11, குரு பார்வை சிம்மத்து மேலேயே விடும்போது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விரும்பியபடி ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் கம்ஃபர்டபுளாக கிடைக்கும். குரு 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் பிறந்தவங்க இது வரைக்கும் வந்து ஒரு பொது பலனா குழந்தைக்காக நாங்கள் நிறைய முயற்சி எடுத்தோம், நிறைய டாக்டர் பார்த்தோம், நிறைய பரிகாரங்கள் பண்ணோம், நடக்கலை. இந்த முறை குரு 5ஆம் இடத்துல வர அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அடுத்து குரு 5ஆம் இடத்துல திருமணம், மேரேஜ் நடக்கணும், பார்த்துட்டே இருக்கும், வரணும்னு செட்டால் கண்டிப்பாக அமையும். 7 ஸ்தான சுத்தம், உங்களுக்கு 7வது வீடு எந்த ஒரு பிளானட்டும் கிடையாது. 5ல குரு வந்தால் போன ஜென்மத்தை செஞ்ச புண்ணியம், பூர்வ ஜென்மத்தில் யாருடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தீங்களோ அவங்களுடைய இணையக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் கூட உங்களுக்கு உண்டு. இப்போ குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பார்வை சிம்மத்தில் விழும்பொழுது டெஃபினட்டாக திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் விலகும், நல்லபடியாக திருமணம் நடக்கும். அது எந்த வகையான திருமணமாக இருந்தால் நடக்கும். அதுக்கடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வருஷத்தில் மெயினாக கல்விக்கு முக்கியமான 2 கோள்கள், ஒன்று வந்து புதன், இன்னொன்று வந்து குரு. பட் சிம்மத்துக்கு குரு 5ஆம் இடத்துல இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய எஜுகேஷன் வந்து 4th, 5th, 9th 3 ஹவுஸை கனெக்ட் பண்ணும். 4ஆம் இடங்கிறது ஒரு அடிப்படையான கல்வி தகுதி, 5ஆம் இடங்கிறது உயர்கல்வி, அந்த 9ஆம் இடங்கிறது நம்ம சொல்கிறோம் பிஹெச்டி டாக்டரேட் வாங்குறது. இப்போ 5th ஹவுஸில் குரு ஒரு பிஇ படிக்கிறார், இல்லை ஒரு எம்பிபிஎஸ் பண்ணுறாங்க, கம்ஃபர்டபுளான ஒரு கோர்ஸை படித்து நல்லபடியாக கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். இது வந்து குரு கொடுக்கக்கூடிய பலம். ஃபாரின் போகணும், முயற்சி எடுக்கிறோம், எப்படியாவது போயாகணும். ஒருவேளை சூரியனுடைய சிம்ம ராசியில் பிறந்து சனி தசை நடந்திருந்தால் குரு தசை நடக்குதுன்னா இந்த கிரகங்களுடைய பார்வைகள் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், அந்த டிராவல் கொடுக்கும். வேறு கண்ட்ரிக்கு வந்து டிராவல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். சிம்மத்துக்கு 11ல் ராகுனின்னு அதை வேறு குரு பார்க்குறாரு பாருங்க, சடனாக ஒரு லக்கு மாதிரி ஏதோ ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணுங்க. உன்னால நீங்கள் இப்போ வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் அறிவிப்பாங்க, எங்ககிட்ட நீங்கள் வந்து ட்ரெஸ்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுப்போம், அந்த கூப்பனில் ஒரு லாட்ரி அடிக்கும், அந்த மாதிரி அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இது ஃபாரினில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் ட்ரை ஃபார் குட் கேம்ஸ். ஸோ சிம்மம் இந்த ஆண்டு 2020 ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னியாக தான் நம்ம பார்க்குறோம். தவிர டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப குறைவு. ஒன்றே ஒன்று எதிர்ப்புகள் உங்களுடைய கீழ் நிலையில் உள்ள, அதாவது உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்க டீம், உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற டீம் சில எதிர்ப்பை கொடுத்து உங்களுக்கு ஏதோ புரிய வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்குமே தவிர மற்றபடிக்கு அவங்களுடைய ஜேர்னி 2020 ஏ எக்ஸலண்ட் ஜேர்னி. குட் லக். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க, ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தனுசு, கடந்த காலங்களுடைய சோகங்களை மறக்கிற காலம் வந்துவிட்டது. கடந்த காலங்களில் இருந்த டல்னஸ்,
கரியரில் டல்னஸ், ஃபேமிலி லைஃப்பில் டல்னஸ், மைண்ட் அப்செட், பிஸ்னஸ் லாஸ், ஹெல்த் லாஸ், ஆக்சிடென்ட்ஸ், லாஸ் ஆஃப் ஃபியர், இத்தனையும் வந்து அனுபவித்த ஒரு நெருக்கடியான ஒரு ராசி தனுசாக இருந்தாலும் கூட சவால்களை முன்னோக்கி செல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு ராசி தனுசு. இது வரைக்கும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு ராசியாக இருந்த நீங்கள் இந்த முறை கான்ஃபிடெண்ட்டாக ஃபார்வேர்டில் ஸ்டெப் எடுத்து முன்னாடி போகலாம். ரெண்டு ரீசன், இந்த ஹோல் இயர் நீங்கள் 2020 பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் குரு உங்களுக்கு வந்து இந்த ராசிலேயே இருப்பார். அல்மோஸ்ட் நான் சொல்கிறது மேக்ஸிமம் மந்த்ஸ், மெஜாரிட்டி அவுட் ஆஃப் 12 மந்த்ஸில். அதுக்கப்புறம் அதிசார பேச்சா ஒரு 3 மாதங்கள், அதாவது ஏப்ரல் மே ஜூனில் இந்த மகரமில் சனியோட கனெக்ட் பண்ணியிருப்பார், கன்ஜெக்ட் ஆகும். திரும்ப அந்த குரு பின்னாடி வருவார். ஸோ குருவுடைய பார்வை ஜென்மத்தில் இருந்தாலும் செகண்ட் ஹவுஸில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இன்கம் சோர்ஸை எப்படியாவது தக்க வச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய அந்த விடாமுயற்சியை வந்து கொடுக்கறதுக்கும் குரு வந்து ஒரு பலமாக வந்துடுறாரு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக மைண்டில் வந்து அந்த நெகட்டிவ் தாட் போல வெளில போகும். இது வரைக்கும் அந்த சனி ஃபர்ஸ்ட் ஹவுஸில் உட்காந்துட்டு ஃபுல்லாக நெகட்டிவ் தாட், நிறைய டல், இல்லைன்னா ஒரு வேறு மாதிரி யோசிக்கிறது, குழப்பிக்கிறது, தன்னைத்தானே வந்து இது என்னடா இது, நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட பார்த்தேன் வாழ்க்கையே வாழ பிடிக்கல அப்படின்னு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தாட்டை விட்டுடுங்க. நம்ம சொல்கிறோம் எமோஷனலாக வரும்போது யாரும் வந்து அவங்களுடைய எமோஷனை போய் நம்ம வாங்கிக்க முடியாது, அவங்கவுங்க வழி அவங்கவுங்க போடுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கெட்ட காலம் வரப்ப நல்ல காலமும் கண்டிப்பாக வரும். கெட்ட காலத்தையே நினச்சிட்டு தான் நம்ம நல்ல காலத்துக்கு போக முடியாது. நல்ல காலத்துக்கு அந்த ப்ரிப்பரேஷன் நமக்கு இருக்கணும். பட் சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் எழ ஆரம்பிச்சதுன்னா நேராக அது டக் டக் டக்குன்னு எழுதுறேன். அது உங்கள் ராசியோட சிம்பிள் பற்றி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். தனுசுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பவ் அண்ட் ஏரோ இருக்கும், அது வில் அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தனுசுக்கு ஆக்சுவலாக வந்து இரட்டை சிம்பிள்னு சொல்லுவோம், ஒரு குதிரை தலையோட மனிதன் வந்து அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் என்ன தத்துவம்னா, எப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சோர்வு வருதோ அப்போ தான் ஆக்சுவலாக அவங்களோட பலமே இன்னும் அதிகரிக்கும். இப்போது பவ் அண்ட் ஏரோ எங்கே தேவைப்படுது, வேட்டையாட தேவைப்படுது, எதிரி அழிக்க தேவைப்படுது, எதிர்ப்பு வந்தால் தன்னை காப்பாற்றிக்க தேவைப்படுது. அப்போ அம்புகள் வந்து உங்களுக்கு எப்பவுமே குறி இலக்கை நோக்கி இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ தனுசு ராசி கடந்த காலங்களில் அவங்களுடைய எய்மெல்லாம் சரியாக நடக்கலாம் கூட, இந்த 2020 சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் தடப்படுவார். பட் அவ்வளோதான், குரு உங்களுடைய ராசிநாதன் அவர் உங்கள் ராசியில் வரும்பொழுது அந்த தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் பயங்கரமாக கொடுப்பார். இதுதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து வெளியில் போகிறோம், இன்றைக்கி வந்து சரியான டைமில் சாப்பாடு கிடைக்கல, இல்லை சரியான வண்டி கிடைக்கல, இல்லை டிராஃபிக் ஹெவியாக இருக்குது, இல்லை வெயில் அதிகமாக அடிக்குது, மழை வந்திருக்கு ஈவினிங்கில், இப்படி என்ன வேணால் நடக்கட்டும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஃபுல் பிளான்டு, ஒரு அம்பரலா வச்சுருக்கோம், சாப்பாடு பேக்கெட் வச்சுருக்கோம், தண்ணி வச்சுருக்கோம், வெஹிக்கிள் ஆப்ஷன் வச்சுருக்கோம், நிறைய பணம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் பேக்டாக இருந்தோம்னா சூழ்நிலை என்ன நடந்தாலும் நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிட முடியும். இதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த குரு வந்து 2020 உள்ளே வரும்போது என்னென்னா, சூழ்நிலைகள் சரியாக இருக்கோ சரியா இல்லையோ பட் அது பிரச்சனை கிடையாது, ஆனால் அதை தயார்படுத்துக்கிறதுக்கு உங்களை வந்து அந்த ப்ரிப்பரேஷனை கொடுத்துரும். அது வந்து 2020 நடக்க போகுது. இந்த ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணோம், அந்த டே முடிக்கும் போது பரவாயில்ல நம்ம பண்ண பிளான்லாம் சூப்பர் அப்படின்னு உங்களை நீங்களே சபாஷ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தனுசுக்கு நல்லா இருக்குது. அது மேரேஜாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், டெப்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூ ட்ரை எதுவாக இருக்கட்டும். இப்போ கல்யாணம் கூட பாருங்கள், குரு பார்வை 7 இது வரைக்கும் கல்யாணத்தில் ஒரே பிரச்சனைங்க, தலைவலி, இந்த வாட்டி சமாதானத்துக்கு ஒரு முடிவு வரும், சமாதானமாகும். இல்லை கல்யாணம் நடக்காத கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஒரு நோயிலேயே கஷ்டப்பட்டவங்களுக்கு நோயிலேருந்து நிவர்த்தி கிடைக்கும், மாற்று வழி, விபத்து நடந்தது அதுலேருந்து ரெக்கவரி கிடைக்கும், கடன் நிறைய ஆயிடுச்சு, ரைஸ் ஆகிட்டே இருக்குது, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, தலைக்கு மேலே இருக்குது கடன், குறைக்கிறதுக்கு வந்து ஒரு இனிஷியேஷன், அதே மாதிரி அதை குறைக்கிறதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ். இப்போ இது வரைக்கும் கடன்கார நெருக்கடியே கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ரமைஸ், நான் டைம் தரேன் பண்ணுங்க, ஒரு சோர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சமாவது மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க தனுசு ராசி அப்படிங்கிறத வந்து, இதுக்கு முன்னாடி அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும்போது இவரை நம்பலாமா வேணாமான்னு டவுட் பட்டவங்க கூட நம்பலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வருவாங்க. ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு சக்ஸஸ் ஆகும் முதல்ல. ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம், அந்த பாசிட்டிவ் திங்கிங், அது வந்து குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வந்ததுனால ஹோல் இயர் மேக்ஸிமம் உங்களுக்கு மற்ற பிளான்டோட நகர்வுலாம் கூட பார்த்தீங்கன்னா இயரோட பிகினிங்லேயே ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் உங்களுக்கு வந்து செவ்வாய் கொஞ்சம் உச்சம் அடைஞ்சிருவார். இப்போ செவ்வாய் உச்சமடைகிற காலங்கள் வரும்பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கெயின் க்ரோத் கிடைக்கும். ஸோ தனுசு ராசி நம்ம என்ன சொல்கிறோன்னா, கடந்த கசப்பான அனுபவங்கள்லிருந்து விடுபட்டு சுயமாக தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய பலத்தால், தன்னுடைய கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். lifehoroscope.in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். மிதுனம் ராசி 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள். மிதுனம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த ஓல் இயர் நமக்கு வந்து ட்ராவல் பண்ண போதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.
மிதுனம் நமக்கு வந்து எட்டில் வந்து சனி, ஏழாம் இடத்துல குரு. இது எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் கூட எட்டுக்கு அதிபனாக சனி இருக்கிறதுனால அது அவ்வளோ நெகட்டிவாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இன்னொன்று மிதுனம்க்கு வந்து சனி ஒன்றும் அன்ஃபேவரபிள் பிளானட் வந்து கிடையாது. பட் பொதுவாக சனி எட்டாம் இடத்துல போனால் தடங்கள் பண்ணி, ஒரு இன்கமாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ஹெல்த்தாக கொஞ்சம் தடங்கள் பண்ணி தான் கொடுப்பார். குரு பார்வை இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணால் நிவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் என்னென்னா நமக்கு வந்து டெய்லி ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது, எவ்ரிடே ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணுறோம், எவ்ரிடே ஏதோ தடங்களை ஃபேஸ் பண்ணுறோம், ஆனால் உடனே அதுக்கு சொல்யூஷனும் கிடச்சிட்டே இருந்ததுன்னா இது ஒரு மாதிரி கேம் மாதிரி இருக்கும். இப்போ மிதுனம் வந்து அந்த மாதிரி தான். இப்போ 2020 இப்போது இந்த சனி என்ன பண்ண போகிறாரு, எட்டாம் இடத்துல ஏதோ ஒரு பிளாக் பண்ணி உங்களை கொண்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் கொண்டு போயிடுவார், ஏன்னா ஒரு 8th house லார்டாக இருக்கிறதுனால அதுக்கு நான் ஸ்ட்ரென்த்தும், அதாவது கஷ்டத்தை கொடுக்குற கடவுள் தான் அதுக்கு பலத்தையும் கொடுக்குறாரு. கூட்ட படைச்ச இறைவனே சாவி படைக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன ஹடில்ஸ் வருதோ அதுக்கு கெயினும் அது மூலியமாகவே கிடைக்கும். அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இந்த குரு பார்வை வெல்றது இந்த மிதுன ராசியை அழகாக பயணம் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ 2020 ஒரு மாதிரி ஒரு லைஃப் கேம் மாதிரி இருக்கும், இப்படி ஒரு சேலஞ்சு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மிதுனத்துக்கு வந்து பயணம் பண்ணுறதை நம்ம அவுட்லைனாக பார்க்குறோம். பர்டிகுலராக கரியரில் எப்படி இருக்கும், உங்களுடைய கரியர் பிளானட் யார், குரு ஏழில் இருக்கார், அதுவும் உங்களுக்கு வந்து ஆட்சி பெற்ற குரு. ஸோ குருவுடைய பார்வை போய் அந்த ராசியிலே விழுந்ததுன்னா கரியரில் இது வரைக்கும் வந்து டல்னஸ் இருந்ததுன்னா இந்த முறை கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது ஏன் வருதான், எட்டில் வந்து சனி இருக்கிறதுனால. ஆனால் அது வந்து ஃபேவராக முடியும் அப்படின்னா என்னென்னா நல்ல மணி, உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு லாபகரமாக இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் தொலைவாக, கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு, இல்லைனா ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழலை உண்டாக்கும். பட் யூ கேன் டேக் இட் அஸ் அ பாசிட்டிவ் சைட். அடுத்து மீது நமக்கு ஒரு மேரேஜ் லைஃப், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், இல்லை சரியான கம்பேட்டபிலிட்டி இல்லாத சூழல், இந்த குரு பார்வை கிளீனாக உங்களுக்கு வந்து நல்ல பார்ட்னர் லைஃப்பில் சேர்க்கும். இது வரைக்கும் பார்ட்னரே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த முறை ஏதோ ஒரு கம்பானியன்ஷிப், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு லைஃப்பில் சூப்பரான ஒரு இது, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாவது கிடைக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இது மிதுனத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பலம். இப்போது ஒரு தொழில் பண்ணணும், புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும், இவங்க வந்து அவங்க பர்சனல் டேட்டா கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். ஏன்னா எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதா, இது தொழில நெகட்டிவ்லாம் ஒன்றுமே கிடையாது. 8th house சாட்டர்ன் இருக்கும்போது என்னென்னா அந்த தொழில் வந்து வேகமாக நடக்கிறாது, ஸ்லோவாக போகும். ஸோ ஸ்லோவாக போகிறத வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்லலாமா இல்லை நெகட்டிவாக சொல்லலாம், ஸ்லோ அண்ட் ஸ்டெபிளைஸாக, அதாவது ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், ஆனால் அதுக்கு அந்த டைம் பீரியட் இருக்கும். ஸோ பண்ணுறதாக இருந்தால் உங்ககிட்ட நல்ல பலமாக இருக்குது, பேக்கப் இருக்குன்னா இறங்கி பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் யோசிச்சு போய் நிதானிச்சு பண்ணலாம். ஒரு தசாபதி நல்லா இருந்தால் டிஃபர் ஆகும். இப்போ மேரேஜுக்கு பாசிட்டிவாக இருக்குது, சைல்டு பர்த் எடுத்துங்க. 5th house எந்த நெகட்டிவ் பிளான்ட்டும் கிடையாது. 1st house ராகு, இது வரைக்கும் கன்ஃபியூஷனே கொடுத்துருக்கோம் ராகு, இப்போ குரு பார்வை விழும்போது கன்ஃபியூஷன்லேருந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ குழம்பின மனம் தெளிவடையக்கூடிய காலம் இந்த 2020. குழந்தை பாக்கியம் சிறப்பு, ஏன்னா குருவுடைய பார்வை விழுது. ஸோ அதுக்குள்ள ஆர்வம் வரும், அதுக்கு ஒரு முயற்சி தெய்வ பலத்தோடு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்தது வெல்த் வைஸ் எப்படி இருக்கும், நிறைய பணம் வரும், பணம் வராமலாம் போகாது, கண்டிப்பாக பணம் பயங்கரமாக வரும். ஏன்னா சனி பார்வையும் 2nd house விழுது, குரு பார்வை நேராக விழுது. மணி வைஸ் மிதுனம் வந்து இந்த ஆண்டு ஃபுல்லாக இப்போ சேல்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டெய்லி கலெக்ஷன் உள்ள ஷாப் வச்சுருக்கோம், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, நிறைய ஃபீல்டு. மணி வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும், பணம் கையில் சேர்த்து வைக்க முடியுமான்னு தான் கேள்விக்குறி. ஏன்னா உங்களுக்கு சனி 8th house. ஸோ யூ கான்ட் சேவ் மணி. அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒன்று கடன் இருந்தால் கடன் அடிச்சிடலாம், இல்லை வரவுக்கு ஏற்ற செலவாக இருக்கா அப்படியே ரன் பண்ணிகிட்டே வாங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவெர்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் ஜுவல் வாங்குறீங்க, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது பாண்ட்ஸ் வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு மியூச்சுவலில் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, சேஃபாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். சரி, மிதுனத்துக்கு என்ன செய்யக்கூடாது, 2020 ஏதாவது செய்யக்கூடாதா, எட்டில் சனி இருக்கார் இல்லையா, ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம், அது வந்து சேஃப். ரெண்டாவது, எட்டில் சனி இருக்கிறதுனால யாருக்கும் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல், இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஃபேமிலியாக இருக்காங்க, கொடுக்கல் வாங்கல, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கொடுத்தா திருப்பி கேட்காத மாதிரி அளவாக இருந்தால் கொடுத்துருங்க. இந்த கொடுக்கல் வந்து திருப்பி கிடைக்கும், இவர் இந்த டைமில் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருவார், அது வந்து கொஞ்சம் சரி வராது, ஏன்னா அது பேட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் மிதுனமுக்கு, அது வேண்டாம். மற்றபடிக்கு மிதுனமுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், குரூப் பார்வை நல்லா இருந்ததுன்னா 1st class படிப்பு வந்து வரும், அந்த ஆர்வம் வரும். சனி 8th house இருக்கிறதுனால உடம்பு தான் தொந்தரவு பண்ணும். இப்போ எஜு நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் போகிறீங்க, அன்றைக்கி பார்த்து உடம்பு டல்லாக இருக்குது, மைண்டு சரியில்லை, அப்போ அந்த மாதிரி இருந்தால் கூட படிப்பு நல்லா வரும், மைண்ட் அதாவது பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும், ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், அதை நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்தீங்கன்னா சூப்பராக அந்த வருஷத்தில் எஜுகேஷன் நல்லபடியாக முடிக்கலாம், சிறப்பாக இருக்கலாம்.
ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்களும் ஏற்கனவே சொல்லிட்டு எட்டு சனி பயணங்கள் நிச்சயமாக கொடுக்கும். ஸோ மிதனம் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல், மணியை சேவ் பண்ண முடியாது, அதை வந்து கன்வர்ஷன் நல்ல ஒரு சுப செலவாக மாற்றிக்கலாம். மற்றபடிக்கு ஆண்டு முழுக்க உங்களுடைய ராசிநாதன் புதன் வேகமாக நகர்ற 2020 ரொம்ப ஃபாஸ்ட்டான மூமெண்ட் இருக்குது. திடீர்னு வக்ரம் அடைவார், திடீர்னு வேகமாக நகர்வார், ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் சுக்கரனை சந்திக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆண்டாக இருக்கிறதுனால ஒரு சிறப்பான ஆண்டாக எடுத்துக்கலாம். மிதுனம் நல்ல பலன்கள் நிறைய காத்துட்ருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பாருங்கள், lifehoroscope.in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். விருச்சிகம் ராசி 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள். விருச்சிகம் ரொம்ப நல்ல செய்தியாக நான் சொல்கிறேன். 2020 டெஃபினட்டாக இது வரைக்கும் 7.5 சனியில் பல பேருக்கு திருமண வாழ்க்கையில் பயங்கர பாதிப்புகள் நடந்திருக்கு. ஒரு சிலருக்கு கடன்கள் எல்லாருக்கும் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு, நிறைய பேருக்குன்னா பர்சன்டேஜ் கூட. அதே மாதிரி விருச்சிக ராசி கொஞ்சமாவது கடன் தொந்தரவு, தொழிலில் நஷ்டங்கள், மன வருத்தங்கள், மன காயங்கள் இதெல்லாம் நடந்த ஒரு காலம் விருச்சிகம்க்கு இந்த லாஸ்ட் 7 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் சொல்கிறோம். ஸோ 2020 ஒரு புத்தாண்டு வந்திருக்கு, இப்போவாது நிம்மதி இருக்குமானா, டெஃபினட்டாக இருக்கும். விருச்சிகம்க்கு பெரிய லக் இருக்குது. செகண்ட் ஹவுஸில் குரு உங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை இன்றைக்கி நல்ல ஆரோக்கியம் வேணும். அது குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியம் உண்டு. நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும். உங்களுக்கு இந்த சோர்ஸ் என்னென்னா குருவோடைய இந்த செகண்ட் ஹவுஸ் பொசிஷன் ஃபேமிலி மொத்தம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு அடையாளப்படுத்துறதுக்கு, அதேமாதிரி நல்ல வேலை வருமானம் வாழ்க்கை உயர்வு பேஸ் ஆஃப் சேஞ்ச் நியூ ஜாப் நியூ சேஞ்ச் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு. சனி மூன்றாம் இடத்துல சகாயங்கள் ஃபேவர்ஸ் சப்போர்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு இந்த விருச்சிகத்தை ராசியை பொறுத்த வரைக்கும் 2020 பெஸ்ட் இயர். கான்ஃபிடன்ஸ் சரியாக வரும். இது வரைக்கும் இழந்ததை மீண்டும் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இது வரைக்கும் எங்கெல்லாம் நீங்கள் வந்து வேலையில் வந்து ஒரு, அதாவது சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து 7 வருஷமாக ஒரே லெவலில் இருக்கேன், மேனேஜராக ஜாயின் பண்ண அதே மேனேஜர் தான், நோ சீனியர் மேனேஜர் நோ ஜென்ரல் மேனேஜர் நோ ப்ரொமோஷன் நத்திங் சேம் சேலரி சேம் பேக்கேஜ். இந்த வருஷம் 2020 அதுக்கு முன்னாடியே கூட நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் 2020 ஷுவராக நல்ல ஒரு வளர்ச்சிகளுக்கு இந்த குரு சனியுடைய ஆதிக்கம் வலுவடையும், வலு பெறக்கூடிய அமைப்பு உண்டு. டெஃபினட்டாக அது விருச்சிகம்க்கு வந்து பெரிய பாசிட்டிவ். இதில் விருச்சிகம்க்கு ஃபஸ்ட் ஹாஃபை விட, இப்போ ரெண்டு இந்த வருஷத்தை ரெண்டாக பிரித்தோம்னா ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டராக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கோள்களுடைய நகர்வு நெக்ஸ்ட் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் இன்னும் ஒரு பெரிய பூஸ்ட்டு. ஸோ ஸ்கார்பியனுக்கு கெரியரில் ஒரு ஸ்ட்ராங் இயராக நம்ம 2020 ப்ரிடிக் பண்ணலாம். ஃபேமிலி லைஃப் மேரேஜ் லைஃப் எதர் தட் மேபி அ லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுத்துக்குமே இது வரைக்கும் ஒத்துக்காதவங்க ஒத்து வருவாங்க, எதிர்ப்பு தெரிவித்தவங்க பச்சை குடி காட்டுவாங்க. அண்டு அரேஞ்ச் மேரேஜில் இது வரைக்கும் நல்ல வரன், அது பெஸ்ட் கம்பேட்டிபிலிட்டிக்கு வந்து ஒரு வரன் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த முறை அழகாக இந்த கைக்கு இந்த கை தான் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பொருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, நல்ல ஒரு பலன் உண்டு. குழந்தை பாக்கியம் திருப்தி, கல்யாணம் ஆயிடுச்சு மேரேஜ் குழந்தை இல்லை நினச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருப்தி. ஆரோக்கியம் நிறைய பேர் எழுத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, விபத்து நடந்திருக்கு, அதனால் நிறைய ஒரு தொய்வு நிலை சறுக்கல்கள் அதெல்லாம் உடனே ரெக்கவரி ஆகக்கூடிய அளவுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு பூஸ்ட் எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் விருச்சிகம்க்கு. அடுத்தது கடன் பிரச்சனை. நிறைய பேருக்கு வந்து இந்த கடன் ஏகப்பட்டதை வாங்கி, தொழில நஷ்டத்தினால கடன், வேலை இல்லாததுனால கடன், கல்யாணத்துக்காக வாங்கின கடன், ஏதோ ஒரு ஐடியாவில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் தப்பாக போய் முடிச்சு அந்த மாதிரி கடன், கடன் இந்த பக்கம் கடன், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அது பே பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த கோள்களுடைய நகர்வுகள் வேலை செய்யும். சி ஓ, நீங்கள் வந்து ஒரு 7 வருஷத்தில் கடன் வந்து ரைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க, ஒரே நாளில் கடன் அடைஞ்சிடாது. அந்த கடன் அடையிறதுக்குண்டான ஒரு ஒரு பாசிட்டிவ் ரூட் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது 2020. அப்போ கடனை வந்து இப்போ நீங்கள் 10 லட்சம் கடன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு இப்போ 10 லட்சத்தையும் ஜனவரி மாதம் வந்தோடனே அடைச்சிட முடியுமா, அதை அப்படி அடைக்க முடியாது. அதை அடைக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு ஒரு பார்ட் அமௌண்ட் பே பண்ணுறீங்க, எஸ் என்கிட்ட இன்கம் வந்துச்சு நான் ஒரு பார்ட் அமௌண்ட் பே பண்ணுறேன், ஸ்லோவாக நான் அடைச்சிட்றேன். அந்த ஒரு சோர்ஸை வந்து விருச்சிகம் கொடுக்குது. பெண்டிங் நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பெண்டிங் பெண்டிங் பெண்டிங், பேமெண்ட் கலெக்ட் ஆகல, கொடுத்த காசு வரல, அது வரல, இப்படி வரல, இதெல்லாம் வசூலாகும். அதெல்லாம் அந்த விருச்சிகமுக்கு வந்து இப்போ ஃபேவரபுளாக உண்டு. அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்கார்பியன், இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசை, ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது ஆனால் நிறைவேறல. ரொம்ப ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு ஆசை இருக்கும், அதுவும் நிறைவேறும். மாணவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் குரு சொன்னபடி டிகிரியை முடிக்கலாம், சொன்னபடி வெளிநாட்டில் போய் படிக்கலாம்,
சொன்னபடி வேலையை போய் வாங்கலாம். இந்த பலன் மாணவர்களுக்கு உண்டு. அப்போது திருமணம், ஸ்டூடெண்ட்ஸு, ஹெல்த்து, வெல்த்து, மணி ப்ராப்ளம், கெரியர், ஓவராலாக நீங்கள் பாருங்கள் விரிச்சிக்கோங்க. ஆஃப்டர் சோ லாங் இயர்ஸ், கிட்டத்தட்ட கடந்த 7 ஆண்டு காலம், ஒரு சில தசாபூதிகள் நல்லாயிருக்கும், நல்லா இருக்காங்க, நம்ம அந்த எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ராசி பிரகாரம் கோள்கள் தொடர்ந்து கொடுத்தாலும் லக்கண பிரகாரம் தசாபூதி பலன் நல்லா இருக்காங்க. ஆஃப்டர் சோ லாங் இயர்ஸ் 2020 விருச்சிகம், ஏ வெரி குட் லக் இயர், பெஸ்ட் விஷஸ். அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம். குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம். தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கர ராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்க அப்ளை பண்ணி பாருங்கள். lifehoroscope.in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். மேஷராசி 2020 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசி 2020 ஹோல் இயர் நமக்கு வந்து எப்படி இருக்கும் டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல கரியர் பார்ப்போம். ஒரு கரியருக்காக வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வருமானா, டெஃபினட்டாக வரும். ஏன்னா சனி வந்து உங்களுக்கு 10வது வீடு, குரு உங்களுக்கு 9வது வீடு, ரெண்டுமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ சனியும் குருவும் சாதகமான இடத்தில் மேஷம், டெஃபினட்டாக கவர்மெண்ட் செக்டரில் உள்ளவங்களுக்கு, அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அரசியலில் உள்ளவங்களுக்கு, ப்ளஸ் ரியல் எஸ்டேட் அதாவது பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு, மருத்துவத்துறை டாக்டர்ஸாக இருக்கவங்களுக்கு, யூனிஃபார்ம்டு சர்வீஸ், இராணுவமாக எடுத்துக்கலாம் இல்லை காவல்துறையாக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு மேஷம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனியும் குருவும் சாதகமாக இருக்கிறதுனால வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டு 2020. சப்போஸ் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கீங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்க, டைமிஷன் வச்சுருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டு பண்ணுறீங்க, அதற்கும் இந்த ஆண்டு வந்து மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு பலன் தான், ஒரு முன்னேற்றமான பலன் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மேஷம் கரியரை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டு 2020. புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு பிளான் வந்துடும். புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வந்து ரொம்ப நாள் வேலை பார்க்க முடியாது, இந்த வருடம் கண்டிப்பாக நம்ம வந்து ஆணித்தனமாக உறுதியாக இறங்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கும் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு ரீசன் நான் சொன்ன மாதிரி, குருவும் இந்த சனியும் ஓவரால் இந்த பிளானட்டுடைய மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷமில் செவ்வாய் உச்சம் பெறுவார். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச்லாம் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெற்று, குரு வந்து அதிசார பேச்சு அட்வான்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களில் குரு வந்து கொஞ்சம் அதிசாரமாக அப்ராக்சிமேட்டாக போயிட்டு வருவார். ப்ளஸ் வந்து சனி வக்ரமடியும் மறுபடியும் குரு வக்ரமடியும் புதன் வந்து வேகமாக நகரக்கூடிய ஒரு ஆண்டாக 2020 பார்க்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ புதன் சுக்கரன் வந்து அதிக மாதங்களில் வந்து ஒன்றா இருக்கிறதில்ல, ஜூன் அண்ட் நவம்பரில் மட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது, மற்ற சமயங்களில் தனித்தனியே ஒரு வேக ஓட்டத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தெரியுது. ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மந்த் அதாவது இந்த இயருடைய பிகினிங்லேயே நான் சொல்கிறது ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல்லே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் வந்து கொஞ்சம் நார்த் டைரக்ஷனில் ஃபேவராக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்லா தான் நடக்கும். அது மெயினாக நம்ம கரியர் சொல்லிட்டு இப்போ மேரேஜ் எடுத்துக்கலேன், 1-9 பாக்கிய குரு, நல்ல அதிர்ஷ்டமான ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை, இல்லை நல்ல ஒரு கம்பேட்டபிலிட்டிக்கான லைஃப் பார்ட்னர், இது வரைக்கும் கல்யாணமே ஆகலைன்னா ஒரு கல்யாணத்துக்கு நல்ல சோர்ஸ், குழந்தை பாக்கியம், நல்ல குழந்தை பாக்கியத்துக்குன்னு ஒரு அருள், கடவுள் அருள் சொல்கிறது, போகாத கோயிலுக்கு கூட போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. சகாயங்கள் ரொம்ப ஃபேவர்ஸ், நட்புகள் மூலிமா நிறைய சகாயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் மேஷத்துக்கு எடுத்துக்கலாம். ரெக்கமெண்டேஷன் ஒருத்தர் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கும் வந்து இந்த மேஷம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி இயர், ஏன்னா சனியுடைய பார்வை நேராக கடகத்தில் விடும், கடகத்தில் சனி பார்வை விழுந்தால் கல்விக்காக பயணங்கள் உண்டு. ஸோ எஜுகேஷன் மாணவர்களுக்கு பயணங்கள் காத்திருந்தீங்கன்னா பயணங்கள் உண்டு. இது வரைக்கும் கோர்ஸே சரியாக முடிக்கலை, நிறைய அரியர் வச்சுருக்கோம், ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறனா கூட மேஷம் 2020 கோர்ஸ் கம்ப்ளீஷன், அந்த டிகிரி வாங்குறது, ஒரு பட்டம் வாங்கிக்கிறது, அதனால் வந்து ஒரு பலன் அடைகிறது, பயனடைகிறது, புகழடைகிறது, இதெல்லாம் மேஷம் கொடுக்கும். அடுத்தது வந்து ஹெல்த்தில் வந்து இது வரைக்கும் ரொம்ப டல்லாக வீக்காக டவுனாக ஃபீல் பண்ணவங்க கூட சுறுசுறுப்பு அடைவாங்க, ஏன்னா சனியத்தனுடைய சொந்த வீடு ஆட்சிக்கு போகிறார் இல்லையா, இந்த ஆட்சிக்கு சனி போயிட்டாலே ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த வகையில் மேஷம் சுறுசுறுப்படையக்கூடிய ஒரு காலம்னு சொல்கிறோம். தொய்வு நிலை, மந்த நிலை, இந்த டல்னஸ்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய பலனையும் நிச்சயமாக கொடுக்கும். கடன்கள் நிறைய இருந்திருக்கு, நிறைய கடன்கள், தாங்க முடியாத கடன்கள் இருந்தாலும் கூட இந்த மேஷம் 2020 ஒன்று அடைக்க முயற்சி எடுக்கும், இல்லை அந்த கடனை சமாளிக்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். பிளானிங் சூப்பரான ஒரு பிளான் கிடைக்கும், அதில் வந்து நல்ல ஒரு அப்க்ரோத் அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு லைஃப்பில் சான்சஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மேஷமுக்கு வந்து 2020 நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்க்கலாம். கிளியராக சொல்லணும்னா மேஷமுக்கு 6வது வீடு கன்னி, எந்த விதமான அசுப கோள்களுடைய ஆதிக்கமும் கிடையாது. மேஷமுக்கு 8வது வீடு விருச்சிகம்,
இந்த விருச்சிகத்தில் எந்த விதமான கோள்களும் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு வந்து இல்லை. கிட்டத்தட்ட மோர் மந்த்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மேஷம்க்கு 12 இடம்னு சொல்லக்கூடியது மீனம். அந்த மீனத்துலேயும் கோள்கள் கிடையாது, கோள்களுடைய பார்வை 1-2 வரும். மாத கோள்களில் ஒரு சிலது வந்து போக தான் செய்யும். அப்போ மேஷம் ஒரு ஓவரால் ரீடிங்காக பார்க்கும்பொழுது இந்த 6, 8, 12 இடம் சுத்தமாக இருக்கிறதுனாலையும் 9, 10, 9 and 10 இந்த பாக்கியம் சொல்லக்கூடிய 9th ஹவுஸ் கரியர், இந்த கர்மான்னு சொல்லக்கூடிய 10th வீட்டில் கிரகங்கள் ஆளுமை, உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் மட்டுமே வாழ்க்கையில் லட்சியமாக உங்களுடைய எய்ம் கொடுத்து அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மேஷமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு தக்கக்கூடிய ஒரு ஆண்டு 2020. இல்லை நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு ஃபேவரான இயராக அமையும். ஏன்னா அது வந்து அந்த மாதிரியான பிளானட் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால. ப்ளஸ் மேஷமுக்கு சனி சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரத்தை கடந்து போகிறார். இந்த நட்சத்திரங்களை சனி கடக்கும் பொழுது பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபேவரபிள் ஸ்டார்ஸ்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், அதில் சனி கடக்கும் போது ரொம்ப ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எக்ஸ்ட்ராடரி இன்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 800,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போது ஒரு நல்ல செய்தியாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்ருக்கும். ப்ளஸ் வந்து தினசரி ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, முக்கிய நிகழ்வுகளுடைய பெயர்ச்சிகள், இது அனைத்துமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன் இந்த ஆப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேஷ ராசி போட்டிருக்கீங்க, இன்னும் கன்னி ராசி அப்லோட் ஆகலை, கும்பராசி அப்லோட் ஆகலை, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் இல்லாமல் இருக்க இந்த ஆப்புக்குள்ளே எல்லா நிகழ்ச்சியும் ஒரே டைமில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இது இல்லாமல் நம்ம முன்னாடியே பண்ண ராசி பலன் ப்ளஸ் நட்சத்திர பலன்கள், ருத்ராட்ச சம்மந்தப்பட்டது, மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது, வாஸ்து பலன்கள், நியூமராலஜி, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இவ்வளோ பலன்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கங்க ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்கள். 2020 புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020. உங்கள் எல்லாருடைய விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டீட்டெயிலாக பார்ப்போம், டீட்டெயிலாக ஒரு ஒரு ராசிக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான், ராசி பலனா லக்ன பலனா ஒரு தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிருக்கு, முதல்ல அதை என்னுடைய ரெக்வஸ்ட்காக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ராசி பலன் மட்டும் பார்க்குறீங்க, அதுக்கு வந்து 100% பலன்கள் மேட்ச் ஆகலைன்னு சில பேருக்கு வருத்தங்கள் உண்டு. நீங்கள் லக்ன பலனையும் பார்த்து ராசி பலனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, அதை எப்படி கம்பேர் பண்ண தான் அந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் லக்னம்க்கு நம்ம தனியாக பலன்கள் கொடுக்கறதில்ல, லக்னம் தான் ராசியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ரிஷப லக்னா ரிஷப ராசி, நீங்கள் கடக லக்னா கடக ராசிக்குள்ளான பலனை பார்க்கணும், கும்பம் லக்னம் அப்படின்னா கும்ப ராசிக்குள்ளான பலனை பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு உங்கள் ராசி ஆஸ் யூஷுவல் என்னவோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் லக்னத்துடைய பலன்கள் எப்படி இருக்குது, அதுக்கு பிறகு அந்த எக்ஸிக்யூஷன் பவரான ராசிக்குள்ளான பலன்கள் எப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுன்றதை புரிஞ்சிக்கலாம். அது எப்படி பலனை எடுத்துக்கிறது தான் தனியாக ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இப்போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது, இந்த 3 முக்கியமான மேஜரான பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் மாதம் நகரக்கூடிய மற்ற கோள்களுடைய அமைப்பை வச்சு ஒரு ஆண்டு முழுக்க 2020 பலன்கள் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக ஃபுல் ப்ரிடிக்ஷன், அதாவது கெரியர், ஃபேமிலி லைஃப், சைல்ட் பர்த், எஜுகேஷன், உங்களுடைய வெல்த், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ப்ரமோஷன், க்ரோத், ஃபாரின் ட்ராவல், விசா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவலிட்டி ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த், இது எல்லாத்துக்கும் தான் கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம். ஸோ ஃபுல் ப்ரிடிக்ஷன்ஸ் தனித்தனியாக அப்லோட் ஆகுது, வாட்ச் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட. உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், நம்ம ஆல்ரெடி வந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம், அதில் வந்து நிறைய பேர் இந்த ஹாரோஸ்கோப் பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கிளியர் ப்ரிடிக்ஷன்ஸாக இருக்குது. இன்னொன்று, ஒரு ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம் சொல்லி அந்த ஸ்ப்ளிட் பண்ணி ஃபுல் ஹாரோஸ்கோப் செட் வித் அவங்களுக்கு வந்து தசாபுத்தி கேல்குலேஷன், அதோடைய ப்ரொடிக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக சொன்னதுனால நிறைய பேர் இந்த மேரேஜ் மேட்சிங்கும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மேரேஜ் மேட்சிங் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு பாய் அண்ட் கேர்ள் ரெண்டு பேரோட லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது இன்னொரு ஆப்ஷன், அது உங்களுக்கு வந்து அந்த மேட்சிங் கம்பேட்டிபிலிட்டி, அந்த நட்சத்திரத்தை பொறுத்தவங்க எப்படி இருக்குது, ராசி பொறுத்தவங்க எப்படி இருக்குது, யோனி பொறுத்தவங்க எப்படி இருக்குது, செவ்வாய் தசையை அதாவது செவ்வாய் தோஷத்தை பற்றி எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் ஒரு ப்ரிடிக்ஷனாக இது வந்து கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர் என்ன, பண்ணலாமா வேண்டாமா ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுக்கும் சாம்பிள் ஹாரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு பாய் அண்ட் கேர்ள் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் .in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். மீனம் 2020 நியூ இயர் ப்ரிடிக்ஷன், புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீனம். உண்மையிலே இந்த வருஷம் சந்தோஷமான செய்திகள் தான்,
மெயின லக்னமா இருந்தாலும் சரி, மெயின ராசியா இருந்தாலும் சரி. இப்ப ராசியா இருந்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் கிளீனா இருக்கும், லக்னமா இருந்தீங்கன்னா நினைச்சதெல்லாம் நடக்கும். மீனம் இந்த வருஷத்துல என்ன அட்வான்டேஜ் தெரியுமா உங்களுக்கு? சனி 11 பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். 11 வந்து சனி வர்றது உங்களுக்கு ஃபுல் ஆதாயம். 10 குரு, அந்த குரு 10 வர்றது பொதுவா சிலருக்கு வந்து அன்ஃபேவரா இல்லைனாலும் கூட, மீனமுக்கு 10 வந்து குருவுடைய வீட்டுல குரு வர்றது உங்களுக்கு வந்து பயங்கரமான யோகம். இது வந்து ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. இன்னும் உங்கள் ராசிநாதன் குரு பலமடையக்கூடிய ஒரு காலம் 2020. அதில் கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஜூன்லாம் உங்களுக்கு குரு சனியோட வேற இணைஞ்சிருப்பார். 11 செவ்வாய் உச்ச பெற போகிறார். அப்போது இந்த மீனமுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், கெரியர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஜாப் மாற்றணும்னு நினைக்கிறவங்க, அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்க, விசா வேணும்னு நினைக்கிறவங்க, பிஆர் கன்ஃபார்ம் ஆகணவங்க, எக்ஸாம் எழுதணும் நினைக்கிறவங்க, கவர்மெண்ட் வேறு ட்ரை பண்ணுறவங்க, நிறைய பேருக்கு வந்து டக் டக் டக்னு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் காதல் கல்யாணமாக, எஸ், அரேஞ்ச் மேரேஜ் நல்லா வரணும் அமைஞ்சாச்சு, வீடு வாங்கணும் வாங்கியாச்சு, ஒரு வாகனம் வாங்கணும் வாங்கியாச்சு, லோன் வேணும் லோன் கிடைச்சாச்சு, சப்போர்ட் எஸ் சப்போர்ட் உண்டு, பாசிட்டிவ் திங்கிங் உண்டு, ஒரு கிளீன் ட்ராக். மீனம் நீங்கள் வந்து உங்களுக்கு மோசமான ஜாதகமாக இருந்தால் கூட, தசையே நல்லா இருந்தால் கூட, ஓரளவுக்காக இந்த மீன ராசிக்கு பலன் கொடுத்துரும். இன்னும் தசாபுதி நல்லா இருந்து ஜாதகத்தில் கோள்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரானியான பலன் கொடுக்கும். இந்த வருஷம் 2020 ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதில் மீனம் ஒன்று, மெயினாக குரு பலம், சனி பலம், ராகு கேதுடைய பலம். ராகு 4 இடத்துல சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இது வரைக்கும் கொடுத்துருப்பார். பட் குரு பார் வந்தோடனே அதுவும் வந்து நிவர்த்தி அடைஞ்சிடும். அப்போ மீனமுக்கு இந்த ஆண்டு ஒரு கெரியரில் பெரிய லைஃப் சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய ஆதாயம், பெரிய வளர்ச்சிகள், இதெல்லாம் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து உண்டாகக்கூடிய காலம் தான் மீனத்துக்கு இப்போ உண்டு. அடுத்து திருமணம் செய்யணும்ப்பா மீன ராசி. 11 சனி வந்துட்டார், 11 சனி வராருன்னு சொன்னால் தனங்களே கிடையாது அர்த்தம். இந்த பக்கத்தில் உங்களுக்கு வந்து குரு 10 குரு, சுபகாரியங்கள் பேச்சு, சுபகாரியங்கள் செய்கிறது, அதுக்குண்டான தலையீடுகள், அதுக்குண்டான முயற்சிகள்லாம் அந்த குரு தான் பண்ண வைக்கும். தன்னை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு பயங்கரமாக எஃபெக்ட் கொடுக்கும், பாசிட்டிவ் எஃபெக்ட். ஸோ குருவும் சனியும் சேர்ந்து, ராகு கேதுவும் சேர்ந்து, மற்ற கோள்களுடைய நகர்கள், மாத கோள்கள் நகர்கள்லாம் பார்க்கும்பொழுது மீனம் திருமண வாழ்க்கை, கரியர், அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய இன்கம், அவங்களுடைய வெல்த், அவங்களுடைய சேவிங்ஸ், அவங்களுடைய எனர்ஜி, பாசிட்டிவ் லக், அவங்களுடைய எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக, ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு, எக்ஸாம் எழுத நினைக்கிறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, எல்லாருக்குமே ஒரு ஆதாயமான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பாக தெரியுது. அடுத்தது நம்ம வந்து ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, மீனமுக்கு வந்து கடந்த காலத்தில் 10 சனி இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு இந்த காலில் முட்டி வலி, அதுலேயும் குறிப்பாக இந்த 45-50 இயர்ஸ் தாண்டவங்களாம் காலில் முட்டி வலி, குறிப்பாக சுக்கரதசை நடந்தவங்களுக்கு நிறைய பேட் எஃபெக்ட் அனுபவிச்சிருக்காங்க. அந்த ஒரு நிவர்த்தி, நோயிலேருந்து நிவர்த்தி, ஒரு உற்சாகம், ஹெல்த், எனர்ஜி, பாசிட்டிவ் திங்கிங், நல்ல புனித ஸ்தலங்களுடைய வழிபாடுகள், இல்லை கோயில் பணிகளுக்கு செய்யக்கூடிய சேவைகள், கொஞ்சமாவது பணத்தை வந்து கேஷாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வருஷம் 2020, கொஞ்சமாவது சேர்த்து வைக்க ஐடியா வரும். அதே மாதிரி டூர் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக கிளிக் ஆகும். பொதுவாக மீனமே வந்து கடல் ராசி, அது நீர் ராசின்னு சொல்கிறோம். ஸோ நீர் ராசியான மீனத்தில் பிறக்கிறவங்களே ஒரு பயணங்களுக்கு வந்து உடனே ரெடி ஆகக்கூடிய அந்த அமைப்பு கொடுத்துரும். அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உபய ராசி, சுபமான குருவுடைய ராசி மீனம். ஸோ மீனம் இந்த ஆண்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய பிளான்ஸ் நிறைய இருக்கும். ஏஜ் குரூப் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கும், உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஒரு மாணவருக்கும், புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வேலையும், வேலையில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க மாற்றமும், குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கும், குடும்ப வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய சப்போர்ட்ஸ், மற்றவங்களுடைய ஃபேவர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு நல்ல வீடு வாகனம் வாங்குறதுக்கு சுபமான நாட்களை தேர்வு செய்கிறதும், நல்ல நிகழ்ச்சிகளாக பண்ணி பார்க்குறதும், சமூகத்தை உயர்ந்த பதவி அந்தஸ்து உயர்வு அடையிறதும், ப்ரொமோஷன் அண்ட் குரோத் அண்ட் கெயின் அனுபவிக்கிறதும், மால மரியாதை, சமூக மரியாதை கிடைக்கிறதுக்கும், இதெல்லாம் மீனுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு பலன்கள் உண்டு. குடும்ப தலைவிகளாக இருக்கவும் கூட, ஜாபே போக முடியல, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க அப்படின்னா கூட, அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்கம் சோர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் கிடைக்கும், அவங்களால ஏதாவது ஒரு கெயின் கிடைக்கும், இல்லைனா பரம்பரை சொத்து வித்தாச்சு எங்களுக்கு பங்கு வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பலன்களோடு கொடுக்கும். அக்கம்பக்க நட்புகள் வளரும். இதெல்லாம் மீனம்க்கு வந்து இந்த 2020 ஒரு பெஸ்ட் இயராக, ஒரு நல்ல சுபமான சந்தோஷமான ஒரு வருடமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஓவராலாக இந்த மீனம் 2020 சந்தோஷமான ஒரு வருஷமாக நம்ம சொல்லலாம், உற்சாகமான முன்னேற்றத்தை அனுபவிக்கிற ஒரு வருஷமாக நம்ம சொல்லலாம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த தசாபுதிகள்லாம் ரொம்ப வலுவாக இருந்தால், டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்ட்ராடனரி க்ரோத் அண்ட் கெயினுக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறந்த லெவலில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது நமக்கு வந்து உறுதியாக தெரிய வருது. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் மீனம் ராசி. மீனம் சிறந்த ஆண்டு 2020.
வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு ஆண்டுக்கு உண்டான கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். lifehoroscope.in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். கும்பம் ராசி 2020 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பம் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது, 2020 ஹோல் இயர் எப்படி இருக்கும்? அந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு, அந்த ராசிக்கு 11 குரு அண்ட் கேது, அந்த ராசிக்கு 12 வந்து சனி. இதை எப்படி நம்ம பார்க்கலாம், அந்த வருஷத்தை எப்படி பார்க்கலாம்? நான் என்ன சொல்கிறேன், இந்த கும்பமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதங்கள் உங்களுக்கு வந்து அந்த தனுசில் வந்து அந்த குரு வந்து இருக்க போகிறார். அதே இடத்துல கேதுவும் இருக்கார். இப்போ கும்பமில் நீங்கள் பிறந்துட்டு குரு பலமாக இருக்காருன்னு சொன்னோம்னா, ஏதோ ஒரு வகையில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கெயினில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் இயர் 2019 வேலை போயிருக்கோம், இல்லை வேலை மாறியிருக்கும். ஏன்னா 10 குரு இருந்திருப்பார். இப்போ 11 குரு நவம்பரில் வந்தவுடனே அப்படி வேலையெல்லாம் செட் பண்ணி கிடச்சி கிடச்சி அப்படி ஒரு ரூட்டில் இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த சனி 12 வந்துட்டார். இப்போ சனி 12 வந்தவுடனே மறுபடியும் ஏதாவது மாற்றலாமா, இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனி போகலாமா, இந்த பிஸ்னஸ் விட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த வீடு விட்டு அந்த வீடு போகலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த சனி 12 வரும்போது பயங்கரமாக தூண்டி தூண்டி விடும். கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. அஞ்சாம் இடத்துல ராகு மைண்டு கன்ஃபியூஷனை கண்டிப்பாக கொடுக்கும். 12ஆம் இடத்துல சனி, எதை செஞ்சாலும் ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் கொடுக்காது, இல்லை பெரிய சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஒரு பைக் வச்சுருக்கீங்க, இந்த பைக்கை பற்றி வேறு பைக் வாங்கிக்கலாம்னு போகிறீங்க, மாற்றுறீங்க, அதில் ஒன்றும் திருப்தியே இல்லை. இதே மைலேஜ் தான் வந்திருக்கு, அதே மாதிரி தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதே கொடுத்த வேலையை தான் இதுவும் கொடுக்குது. அப்போது அந்த மாத்தின பிறகு யோசிக்கிறத விட நான் முன்னாடியே என்ன சொல்கிறேன்னா, அதோட உங்களை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா கும்பமுக்கு இந்த சனி அனுபவ அறிவை கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல ஏழரை சனியோட ஸ்டார்ட். இது 30க்குள்ளே உள்ளவங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பல சோதனைகளுக்கு ரெடி ஆகிடணும்னு அர்த்தம். ஸோ சோதனைனா அது வந்து கெடுதல் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங். லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஏதாவது நமக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். இப்போ 30 கிராஸ் பண்ணிட்டீங்க, கரியரில் வந்து திடீர்னு ஒரு மாற்றம் வரணும்னா யோசிங்க, யோசிச்சு செய்யுங்க. ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக இருக்குது, குரு நல்லா இருக்காரு, நல்ல இன்கம் வந்துட்டுருக்கு, நல்ல சோர்ஸ் இருக்குது, நல்ல கெயின் இருக்குது, க்ரோத் இருக்குது, நல்ல கம்பெனி இருக்குன்னா மாற்ற வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா 12 ராசிகளில் நம்ம வந்து கும்பம் மட்டும்தான் இந்த வருஷத்தில் பெரிய சேஞ்சோ இல்லை பெரிய ரிஸ்க்கோ எடுக்க வேணாம்னு சொல்கிறோம். ஏன்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளான்ட் இல்லாமல் ஒரு பிளான்ட் சப்போர்ட்டிங்க இருக்குது. பட் இதுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் என்ன நீங்கள் பண்ணீங்களோ அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெட்டர். சரி, மேரேஜுக்கு ஏதாவது ஃபேவர் இருக்கா? கும்பமை பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஃபேவர் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். மேரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த குரு 11 இருந்தால் ஆதாயமான இடம், திருமணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணுறது நல்ல காலம். மேரேஜுக்கு வந்து சூப்பர் சோர்ஸ், இது பெஸ்ட் டைம். சைல்டு பர்த்துக்கு பெஸ்ட் டைம், ஃபேமிலி லைஃப்க்கு பெஸ்ட் டைம். இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. குரு பார்வை ராகு மேலே வேற விழுது, சனி வந்து 12ஆம் இடத்துல. அப்போ நம்ம கரியரில் மட்டும்தான் கொஞ்சம் காஷியஸாக இருங்க, எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறோம். எஜுகேஷன் பிளான்ஸில் ஒன்று, முதல் இந்த வருஷம் ஃபுல்லாக வேக ஓட்டம், வேக ஓட்டம்னா ரொம்ப குடுகுடுன்னு ஓடிடுவார். 12 ராசிகளையும் கடகன் கடந்து வருவார். அப்போ உங்களுக்கு எஜுகேஷனில் நீங்கள் வந்து என்னென்ன பிளான் பண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணலாம், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாம் பெட்டராக இருக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும். ஹெல்த், இந்த பண்ணில் சனி வர்றதுனால திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு வாகனத்தை ஸ்பீடாக போகிறீங்க, கொஞ்சம் ஸ்பீட் கண்ட்ரோல் தான் நல்லது. ஹெல்த் ஹவுஸ், ஒரு ஆர்வத்தோடு ரொம்ப வேகமாக ஓட்டாமல் கொஞ்சம் நிதானிச்சு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அவ்வளோ தான் சொல்கிறோம். கும்பம் உங்களுக்கு வந்து வெல்த் வைஸ் எப்படி இருக்கும், செலவுகள் நிறைய வரும் இந்த வருஷம், நிறைய செலவுகள் வரும், எக்கச்சக்க செலவுகள் வரும். அந்த செலவுகள்லாம் சுப செலவுகளாக கன்வெர்ட் ஆகிட்டே வரும். குரு 11 ஆதாயமான இடம், சேமிப்புன்னு சொல்கிறது 11, அங்கே குரு வரார், சேமிப்பு இருக்குது. செலவுன்னு சொல்கிறது 12, சனி வரார். அப்போ சனி செலவை கொடுக்குறாரு, குரு லாபத்தை கொடுக்குறாரு. வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. வரவு நல்ல வரவு, செலவு சுப செலவு, அப்படி கன்வெர்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த கும்பம் ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் 2020. ஸோ நம்ம வந்து ஹெல்த், வெல்த், ஆர் ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், உங்களுக்கு வந்து கரியராக இருக்கட்டும், பிஸ்னஸ் மெயினாக நான் சொல்ல வந்தேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் சந்திக்கிற மாதிரி வரும். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நிறைய பே பண்ணுற மாதிரி சூழ்நிலை கூட வரும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு இருக்கவங்களுக்கு, மெயினாக வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, இல்லை உருக்கு தார் சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த தொழிலில் உள்ளவங்களுக்குலாம் கும்பம் வந்து ஒரு சில செலவுகளோ, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம், அவங்க பெருசாக்கலாம், 2 பிரான்ச் போடலாம், 3 பிரான்ச் போடலாம், ட்ரை போடலாம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த சமயத்தில் என்னென்னா அந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஏன்னா குரு 11. பட் கெயின் வருமானு கேட்டிங்கன்னா அந்த கெயின் வந்து ஏதோ ரூபத்தில் கொஞ்சம் செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த அளவில் உண்டு. வருமானம் எஸ் வரும். நீங்கள் லாஸ்ட் இயர் பண்ணது, அந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இன்கமாக கண்டிப்பாக கொடுத்துரும். அது செலவும் ஆகும், அந்த செலவை சுப செலவாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கும்பம் ஒரு 2-3 விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நல்லது. ஒன்று வந்து மணி, அந்த பணம் கொடுக்கல் வாங்கல், அதிக லோன்ஸ் போகாதீங்க. ஏன்னா 11 குரு வந்தாலே லோன் வந்துக்கிட்டே இருக்கும், ஆஃபர் வரும்,
உங்களுக்கு வந்து யூஆர் எலிஜிபிள் ஃபார் 10 lakhs, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 1 crore, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 5 crores, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு செய்யுங்க. அவ்வளோ லோன் வாங்கிக்கிறது அவ்வளோ நல்ல அட்வைசபிளான விஷயம் கிடையாது. லிமிட்டாக வச்சுக்கலாம், லிமிட்டாக வச்சுக்கினா ஓகே. அதே மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கலாம்னா, இந்த வருஷத்தை வந்து ரிஸ்க் எடுக்கிற இயராக நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது. சேஃபாக ட்ராவல் பண்ணுற ஒரு இயராக பார்த்துக்கலாம். டூரிசம் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓவராலாக கும்பம் நான் என்ன சொல்கிறேன்னா, கரியரில் நிதானிச்சு முடிவெடுங்க, மித்த விஷயங்களில் நல்லபடியாக பண்ணலாம். சுபமான ஒரு ஆண்டு 2020, வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், கும்பம் ஏழரை ஸ்டார்ட் ஆகுது. 2020 ஹோல் இயர் எப்படி இருக்கும்? அந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, அந்த ராசிக்கு 11ல் குரு அண்ட் கேது, அந்த ராசிக்கு 12ல் வந்து சனி. இதை எப்படி நம்ம பார்க்கலாம், அந்த வருஷத்தை எப்படி பார்க்கலாம்? நான் என்ன சொல்கிறேன், இந்த கும்பமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதங்கள் உங்களுக்கு வந்து அந்த தனுசில் வந்து இந்த குரு வந்து இருக்க போகிறார். அதே இடத்துல கேதுவும் இருக்கார். இப்போ கும்பமில் நீங்கள் பிறந்துட்டு குரு பலமாக இருக்காருன்னு சொன்னோம்னா, ஏதோ ஒரு வகையில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கெயினில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் இயர் 2019 வேலை போயிருக்கும், இல்லை வேலை மாறியிருக்கும். ஏன்னா 10ல் குரு இருந்திருப்பார். இப்போ 11ல் குரு நவம்பரில் வந்தவுடனே அப்படி வேலை எல்லாம் செட் பண்ணி கிடச்சி கிடச்சி அப்படியே ஒரு ரூட்டில் இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த சனி 12ல் வந்துட்டார். இப்போ சனி 12ல் வந்தவுடனே மறுபடியும் ஏதாவது மாற்றலாமா? இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனி போகலாமா? இந்த பிஸ்னஸ் விட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா? இந்த வீடு விட்டு அந்த வீடு போகலாமா? இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த சனி 12ல் வரும்போது பயங்கரமாக தூண்டி தூண்டி விடும். கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. 5ஆம் இடத்துல ராகு மைண்டு கன்ஃபியூஷனை கண்டிப்பாக கொடுக்கும். 12ஆம் இடத்துல சனி, எதை செஞ்சாலும் ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் கொடுக்காது, இல்லை பெரிய சாட்டிஸ்ஃபை ஒன்றும் இல்லை. ஒரு பைக் வச்சுருக்கீங்க, இந்த பைக்கை பற்றி வேறு பைக் வாங்கிக்கலாம் போகிறீங்க, மாற்றுறீங்க, அது ஒன்றும் திருப்தியே இல்லை. இதே மைலேஜ் தான் வந்திருக்கு, அதே மாதிரி தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதே கொடுத்த வேலையை தான் இதுவும் கொடுக்குது. அப்போது அந்த மாற்றின பிறகு யோசிக்கிறத விட நான் முன்னாடியே என்ன சொல்கிறேன்னா, உதோட உங்களை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா கும்பமுக்கு இந்த சனி அனுபவ அறிவை கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல ஏழரை சனியோட ஸ்டார்ட்டு. இது 30க்குள்ளே உள்ளவங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பல சோதனைகளுக்கு ரெடி ஆகிடணும்னு அர்த்தம். ஸோ சோதனைனா அது வந்து கெடுதல் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங். லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஏதாவது நமக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். இப்போ 30 கிராஸ் பண்ணிட்டீங்க, கரியரில் வந்து திடீர்னு ஒரு மாற்றம் வரணும்னா யோசிங்க, யோசிச்சு செய்யுங்க. ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக இருக்குது, குரு நல்லா இருக்காரு, நல்ல இன்கம் வந்துட்டுருக்கு, நல்ல சோர்ஸ் இருக்குது, நல்ல கெயின் இருக்குது, க்ரோத் இருக்குது, நல்ல கம்பெனி இருக்குன்னா மாற்ற வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா 12 ராசிகளில் நம்ம வந்து கும்பம் மட்டும்தான் இந்த வருஷத்தில் பெரிய சேஞ்சோ இல்லை பெரிய ரிஸ்க்கோ எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளான்ட் எல்லாம் ஒரு பிளான்ட் சப்போர்ட்டிங்காக இருக்குது. பட் இதுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் என்ன நீங்கள் பண்ணீங்களோ அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெட்டர். சரி, மேரேஜுக்கு ஏதாவது ஃபேவர் இருக்கா? கும்பமை பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஃபேவர் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். மேரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த குரு 11ல் இருந்தால் ஆதாயமான இடம், திருமணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணுறது நல்ல காலம். மேரேஜுக்கு வந்து சூப்பர் சோர்ஸ், இது பெஸ்ட் டைம். சைல்டு பர்த்துக்கு பெஸ்ட் டைம், ஃபேமிலி லைஃப்க்கு பெஸ்ட் டைம். இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. குரு பார்வை ராகு மேலே வேற விழுது, சனி வந்து 12ஆம் இடத்துல. அப்போ நம்ம கரியரில் மட்டும்தான் கொஞ்சம் காஷியஸாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறோம். எஜுகேஷன் பிளான்ஸில் ஒன்று, முதல் இந்த வருஷம் ஃபுல்லாக வேக ஓட்டம், வேக ஓட்டம்னா ரொம்ப குடுகுடுன்னு ஓடிடுவார். 12 ராசிகளையும் கடன் கடந்து வருவார். அப்போ உங்களுக்கு எஜுகேஷனில் நீங்கள் வந்து என்னென்ன பிளான் பண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணலாம், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாம் பெட்டராக இருக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும். ஹெல்த், இந்த 12ல் சனி வர்றதுனால திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு வாகனத்தை ஸ்பீடாக போகிறீங்க, கொஞ்சம் ஸ்பீட் கண்ட்ரோல் தான் நல்லது. 12th house, ஒரு ஆர்வத்தோடு ரொம்ப வேகமாக ஓட்டாமல் கொஞ்சம் நிதானிச்சு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அவ்வளோ தான் சொல்கிறோம். கும்பம் உங்களுக்கு வந்து வெல்த் வைஸ் எப்படி இருக்கும்? செலவுகள் நிறைய வரும் இந்த வருஷம், நிறைய செலவுகள் வரும், எக்கச்சக்க செலவுகள் வரும். அந்த செலவுகள்லாம் சுப செலவுகளாக கன்வெர்ட் ஆகிட்டே வரும். குரு 11ல் ஆதாயமான இடம், சேமிப்புன்னு சொல்கிறது 11, அங்கே குரு வர்றார், சேமிப்பு இருக்குது. செலவுன்னு சொல்கிறது 12, சனி வர்றார். அப்போ சனி செலவை கொடுக்குறாரு, குரு லாபத்தை கொடுக்குறாரு. வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. வரவு நல்ல வரவு, செலவு சுப செலவு, அப்படி கன்வெர்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த கும்பம் ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் 2020. ஸோ நம்ம வந்து ஹெல்த், வெல்த், ஆர் ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், உங்களுக்கு வந்து கரியராக இருக்கட்டும், பிஸ்னஸ் மெயினாக நான் சொல்ல வந்தேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் சந்திக்கிற மாதிரி வரும். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நிறைய பே பண்ணுற மாதிரி சூழ்நிலை கூட வரும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு இருக்கவங்களுக்கு, மெயினாக வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, இல்லை உருக்கு தார் சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த தொழிலில் உள்ளவங்களுக்குலாம் கும்பம் வந்து ஒரு சில செலவுகளோ, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம், அவங்க பெருசாகலாம், 2 பிரான்ச் போடலாம், 3 பிரான்ச் போடலாம், ட்ரை போடலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த சமயத்தில் என்னென்னா அந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஏன்னா குரு 11ல். பட் கெயின் வருமானு கேட்டிங்கன்னா, அந்த கெயின் வந்து ஏதோ ரூபத்தில் கொஞ்சம் செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த அளவில் உண்டு. வருமானம் வருமானம் எஸ் வரும்.
நீங்கள் லாஸ்ட் இயர் பண்ணது அந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இன்கமாக கண்டிப்பாக கொடுத்துரும். அது செலவும் ஆகும், அந்த செலவை சுப செலவாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கும்பம் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நல்லது. ஒன்று வந்து மணி, அந்த பணம் கொடுக்கல் வாங்கல், அதிக லோன்ஸ் போகாதீங்க. ஏன்னா 11 குரு வந்தாலே லோன் வந்துகிட்டே இருக்கும், ஆஃபர் வரும் உங்களுக்கு வந்து, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 10 lakhs, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 1 crore, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 5 crores, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு செய்யுங்க. அவ்வளோ லோன் வாங்கிக்கிறது அவ்வளோ நல்ல அட்வைசபிளான விஷயம் கிடையாது. லிமிட்டாக வச்சுக்கலாம், லிமிட்டாக வச்சுக்கினா ஓகே. அதே மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கலாம்னா இந்த வருஷத்தை வந்து ரிஸ்க் எடுக்கிற இயராக நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது. சேஃபாக ட்ராவல் பண்ணுற ஒரு இயராக பார்த்துக்கலாம். டூரிசம் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓவராலாக கும்பம் நான் என்ன சொல்கிறேன்னா, கரியரில் நிதானிச்சு முடிவெடுங்க, மித்த விஷயங்களில் நல்லபடியாக பண்ணலாம். சுபமான ஒரு ஆண்டு 2020, வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு ஆண்டுக்கு உண்டான ஒரு விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ₹1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேட் பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேட். காண்டாக்ட் 7358-23-5761. உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். lifehoroscope.in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். துலாம் ராசி 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ துலாம் அந்த ராசிக்கு இந்த 2020 ஹோல் இயர் எப்படி வந்து பிளான் இருக்கும், எப்படி வந்து லைஃப் நல்லபடியாக ஒரு கரியர் லைஃபாக இருக்கட்டும் எல்லாமே என்ற டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல வந்து கரியர் எடுத்துப்போம். நீங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2020 இந்த சுக்கரன் உங்கள் ராசிநாதன் வந்து மாதம் ஒரு முறை ஒரு ஹவுஸை வந்து வேகமாக கடக்கக்கூடிய ஒரு கோல். சுக்கரன் இந்த வருஷத்தை பொறுத்து 2020 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக கடந்து வரார். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக நகர்ற, பட் சுக்கரன் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கடந்து வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. இது ஓரளவுக்கு நல்ல விஷயந்தான். இல்லை, இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, சனி இந்த முறை வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்துல சனி போகிறார். இந்த சனி 4ஆம் இடத்துல போனாலும் சனியுடைய பார்வை துலாம்லேயே விழும். அங்கே துலாம் சனி உச்சம் பெற வீடு. அப்போ சனி எப்பெல்லாம் பலம் அடைகிறாரோ, ஒரு ஒரு ஹாரோஸ்கோப்பில் எப்பெல்லாம் சனி பலம் அடைகிறாரோ அப்போல்லாம் துலாமுக்கு வந்து ஃபேவர்னு அர்த்தம். ஸோ இந்த வருஷம் 2020 சனி வந்து வலுவான இடத்துல 4ஆம் இடத்துல மகரமில் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்கும் பொழுது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய கெயின் இருக்குன்னு அர்த்தம், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் இருக்குது. மெயினாக அவங்களுடைய கரியரில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச், ஒரு நல்ல மாற்றம் எதிர்பார்க்குறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஒரு மாற்றத்தோடு ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்குறாங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வேலை நல்ல வேலையாக வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜாபாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸை கொடுக்கும். குரு வந்து துலாமுக்கு வந்து நம்ம ஒரு மெயின் கன்சிடரேஷன் வந்து குரு கிடையாது. துலாம் அப்படிங்கிற லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, குரு அதுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாரானா ஒரு மினிமம் பர்சன்டேஜ் தான். ஒருவேளை குரு தசை நடந்தால் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ குரு 3rd house 3rd இடத்துக்கு, இது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, பலமான இடம் கிடையாது, இது 3rd வீடு ஒன்றும் வேலை செய்ய இல்லை, ஒன்றும் கிடையாது. 4ல சனி ஸ்ட்ராங்காக இருக்கார், 3ல குரு ஆட்சியோடு இருக்கார். ஆட்சியோடு இருக்கிற குருவுடைய காலம் பலம் அதிகம். எப்போவுமே சுபகிரகம் வந்து வலுவான வீட்டில் இருந்து ஒரு அசுபகிரகமாக சனி துலாம் டீம், அதாவது துலாமுடைய ராசி அணிக்கு சனி வலுவான இருக்கும்போது கெரியரில் ஒரு கிளீன் த்ரூ தான். இன்னொன்று குரு பார்வை 9ல வேற விழும். இப்போது நீங்கள் அதர் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் எப்படி இருக்கும், அந்த துலாமுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ஏதாவது ஒரு ஃபேவரபிள்ஸ் இருக்கானா? ஆக்சுவலாக பிஸ்னஸே ஒன்று ஸ்டார்ட் பண்ண வைக்கும். இப்போ துலாம் ராசியில் சில பேருக்கு ஐடியா இருக்கும், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் என்ன. இதில் குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பண்ணிருப்போம். சுவாதியில் சித்திரை எதுவாக இருந்தாலுமே இந்த சனி தசை ஒரு வேலை இருக்குன்னு வச்சுருமே. இப்போ சனி தசை 25 வயசுலேருந்து ஒரு 40க்குள்ளே சனி தசை தான் இருக்குது. இப்போ இந்த சனியுடைய மூமெண்ட் தான் ஒரு மேஜரான மூமெண்ட். 4ல சனி வர்றார், சனி மகரம் வர்றார், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு ஜாப்பில் வந்து பெரிய சேஞ்ச், இல்லை பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போடு பண்ணணும், பண்ண வைக்கும். அதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், அதுக்கு கடன் கிடைக்கும். ஏன்னா குரு 3லேருந்து 9 பார்க்கறதுனால சப்போர்ட், இப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸே சப்போர்ட் கிடைக்கும். இதெல்லாம் அந்த துலாமுக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு பலன் உண்டு. வீடு வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும், கனவு இல்லணும், ஃப்ளாட்டாவது வாங்கணும், சும்மா ஒரு 2 சென்ட் நிலமாவது வாங்கணும். இந்த துலாமுக்கு இந்த 2020 வாங்க வைக்கும். அதுதான் சனி 4ஆம் இடம். அர்த்தாஷ்டம சனி ஆரோக்கிய தொந்தரவுகள் கொடுக்குமானா கொஞ்சம் கொடுக்கும், அது கொடுக்கும்னு கிடையாது, உடம்புல கோளாறு இருந்தால் வெளியே கொண்டு வரும், அந்த அளவுக்கு இந்த சனி வேலை செய்யும். துலாமுக்கு திருமணம் எப்படி இருக்குது? திருமணத்துக்கும் இந்த கோள்களுடைய நகர்வுகளுக்கும் எங்கேயுமே சம்மந்தமே தெரியல. குரு பார்வை 3ஆம் இடத்துல இருந்து பாருங்கள், 3, 4, 5, 6, 7. ஸோ குரு பார்வை 7ஆம் இடத்துல விழும்போது ஒரு சுபகிரகத்துடைய பார்வை. இது ஆக்சுவலாக துலாம் ராசிக்காரங்களை விட அவங்களுடைய கூட பிறந்திருக்காங்க பாருங்கள், அண்ணன் தம்பி இல்லை சிஸ்டர்ஸ் அக்கா தங்கச்சி,
அவங்களுக்கு கல்யாணத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க தலைமையில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பலன்கள் உண்டு துலாமுக்கு. ஸோ மேரேஜை பொறுத்த வரைக்கும் இவங்களை விட இவங்க சார்ந்தவங்களுக்கு நிறைய ஃபேவர் இருக்குதுன்னு அர்த்தம். எஜுகேஷன் சனி நாளில், சனி நாளில் வந்தார்னா படிக்க முடியாதானா? அது படிக்க முடியாதுன்னு கிடையாது. சனி நாளில் இருக்கும் போது சில இந்த மெமரி படித்ததெல்லாம் ஞாபகம் இல்லை, இல்லை ஃபோக்கஸ் இல்லை, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லை, டைவர்ஷன் ஆகுது, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். பட் தொடர்ந்து ட்ரை பண்ணால் டெஃபினட்டாக அது நல்லபடியாக முடியும். ஏன்னா குரு மூன்றாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட். ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம் நீங்கள், ஒரு ஒரு சரியாக புரியலையா ஒரு ஒரு ஸ்டூஷன் போகலாம், ஒரு மாஸ்டர்ஸ் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கலாம். ட்ரைனிங் எடுத்து பண்ணால் பெட்டராக இருக்கும். துலாமுக்கு சைல்டு பர்த்க்கு எந்த விதமான கிரக தோஷமும் கிடையாது, யோகமும் கிடையாது, அது அவங்களுடைய பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப்பை பொறுத்து இருக்கு. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர் எடுக்கலாம், ரொம்ப ரிஸ்க் எதுனா எடுக்கலாமானா அது வேண்டாம். மற்றபடிக்கு துலாமுக்கு இந்த 2020 பொறுத்த வரைக்கும் ஒரு கிளீன் ட்ராக் மூவ்மெண்ட்டு தான், ஒன்றும் பெரிய மேஜரான டவுன்ஃபாலோ இல்லை மேஜரான குழப்பங்களோ தடுமாற்றங்களோ கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் சொத்துக்கள் சேர்க்குற ஒரு வருஷமாக இருக்குது, நிறைய ஆர்வம் அதிகரிக்கும், நல்ல டூர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும், சந்தோஷமான வாழ்க்கை நிறைவாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு ஆண்டுக்குண்டான ஒரு ராசிக்குண்டான ஒரு பொதுவான பலன். ராசி பலன் மட்டும் இல்லாமல் லக்ன பலனையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரெண்டு ராசியை பார்க்க வேண்டியிருக்கும். லக்னத்துக்காக ஒரு ராசி பலன் பார்க்கணும், ராசிக்காக ஒரு ராசி பலனை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கம்பாரிசன் புரியும். அப்படி என்ன அது கம்பாரிசன் எப்படி எடுத்துக்கிறது? அப்புறம் லக்னத்துக்கு நான் பலன் எடுக்குமா, ராசிக்கு எடுக்கணுமானா, அதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் தனியாக கொடுத்துருக்கேன், ராசி பலனா லக்ன பலன். அந்த நிகழ்ச்சியுடைய இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா க்ளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவீங்க. எப்படி வந்து இந்த மாத பலனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நமக்கு புரியும், நம்ம பிளான்ஸ்லாம் எப்படி நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேருக்கு ஒரு ராசி இருக்குன்னா எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி எல்லா பலனும் பலிக்காது. அதில் வந்து அந்த பலன்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதை எக்ஸிபிஷனுக்கு தான் அந்த ராசி பலன் நம்ம வந்து பார்க்குறது. அது இல்லாமல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்கும், ஜனகால ஜாதகம், அதில் நீங்கள் என்ன யோகம் பெற்றிருக்கீங்க, உங்கள் கர்ம பலன் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய ஷட்பல ஸ்கோர் என்ன, இதெல்லாம் தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்குறது. இப்போ தசாம்சம்னு ஒன்று இருக்குது உங்கள் கரியரை பற்றி பார்க்குறது, சப்தமாம்சம்னு ஒன்று இருக்குது, நவாம்சம்னு ஒன்று இருக்குது உங்கள் ஃபேமிலி பற்றி பார்க்குறது, இப்போ சப்தமாம்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது மாதிரி துவாதாம்சம்னு ஒன்று இருக்குது பேரண்ட்ஸை பற்றி பார்க்குறது, குழந்தைங்களை பற்றி பார்க்குறது, இப்படி தனித்தனியே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தான் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினு நம்ம வந்து கொடுத்தோம். ஸோ ஒருத்தர் முதல்ல அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை முதல்ல படிக்கணும், அவங்க ஹாரோஸ்கோப்பை தனியாக நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் ஒரு ஜாதகத்தில் என்னென்ன ஜாதகம், அதாவது அந்த பிரிவுகளில் எப்படி கோள்கள் இருக்குது, தசாபுத்தி என்ன நடக்குது, அந்த தசை வந்து அந்த ஜாதகத்துக்கு யோகமா, அதுக்குண்டான பொதுவான பலன் என்ன, ஒரு நம்ம பிறக்கும் போதே உள்ள கோள்களுடைய நிலைகள் என்ன, டிகிரி என்ன, அதோடைய பலன்கள்லாம் என்ன, நமக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது, இதெல்லாம் முதல்ல நீங்கள் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பை படிச்சுட்டா தான் இந்த மாத பலனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ முதல்ல உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ஸ்ட்ரென்த்துக்கு இப்போ நடக்கிற பலன் இப்போ ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இப்போ 65 ஒருத்தருக்கு இருக்குது, அவருக்கு வந்து நம்ம வேலையில் மாட்டோம்னா அவர் வேலையே ட்ரை பண்ண போகிறது கிடையாது, ஓய்வு எடுக்கக்கூடிய வயசு. இப்போ 8 வயசில் ஒரு குழந்தை இருக்காருன்னு வச்சுப்போம், அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு ராசி பலன் சொல்லும்போது இந்த இந்த வருடம் நீங்கள் வீடு மாற்றுவீங்க சொன்னால் அது பலிக்காது. இதெல்லாம் ஏன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன்னா, ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது உங்கள் எண்ணங்கள் என்ன ஆசை இருக்கோ அதுக்கு செயல்படுறதுக்கு அந்த ராசியில் அந்த காலம் வந்து சாதகமாக இருக்கான்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை தேர்வு செஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching Headline TV. Bye from Shankar Narayan.